தமிழ்நாட்டில் விடுதலை போருக்கு முதல் முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்முவின் வரலாற்றை படமாக்கி சுதந்திரம் பெற பாடுபட்ட அத்தனை தியாகரத்தினங்களுக்கும் இதை பெருமையோடு சமர்ப்பிக்கிறோம். 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலே வெள்ளைக்கார கூட்டத்தார் கிழக்கிந்திய கும்பனி என்ற பெயரோடு சென்னப்பட்டினத்திற்கு வந்து வியாபாரம் செய்ய தொடங்கினார்கள். பண்டங்களின் பாதுகாப்புக்கென சென்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டிக்கொண்டார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டில் பல பாளையங்களுக்கு தலைமை அரசராக இருந்த ஆர்காட் நவாபிற்கு கும்பனியார் அளவுக்கு அதிகமாக கடன் கொடுத்தார்கள். கடனை திருப்பி தர முடியாத நவாப் 1792ஆம் ஆண்டில் பாளையக்காரர்களிடமிருந்து வரி வசூல் செய்யும் அதிகாரத்தை கும்பனியாருக்கே உரிமையாக்கிவிட்டார். அன்றுதான் நம் நாட்டில் ஆங்கில ஆட்சி தொடங்கியது. இதை தடுக்க துணிந்தவரில் முதன்மையானவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீர நெஞ்சம் படைத்த அப்பெருமன்னன் சிறந்த பக்திமான். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் உச்சிக்கால பூஜை நடப்பதை அறிவிக்க திருச்செந்தூரிலிருந்து பாஞ்சாலங்குச்சி வரை உள்ள 40 கல் தூரத்திற்கு பல மணிமண்டபங்கள் அமைத்திருந்தார். ஒரு செந்தூர் வாழ் செல்வக்குமரா, அறுபடை வீடு கொண்டோனே, வேலெடுத்து வீசிக்காட்டி வீர வழி தோற்றுவித்த வீரனே, தமிழரின் தனித்தேவா, இளமையே எழிலே, மரத்தமிழர் மரபு உலகலாம் தழைத்தோங்க, அமுதனும் தமிழ்மொழி அழியாது எவருள்ளத்தும் என்று நிலை பெற அருள் புரிவாய் அப்பனே. வாருங்கள் தானாவதி பிள்ளை அவர்களே. என்ன அது? மக்கள் மன்னரை காண வேண்டுமா? அப்படியா? மன்னர் பெருமான், மன்னர் பெருமான். மகாராஜா, எல்லையோரமெல்லாம் கொள்ளை கூட்டம், வழிப்பறி காக்க வேண்டும் அண்ணா. என்ன, பாஞ்சாலங்குறிச்சியில் கொள்ளையா? ஆச்சரியமாயிருக்கிறதே பெரியோர்களே, இதை என் ஆட்சிக்கே ஏற்பட்ட அவமானமாக கருதுகிறேன். ஆவண செய்வோம், கவலை வேண்டாம், போய் வாருங்கள். மன்னர் பெருமான், மன்னர் பெருமான். வழிப்பறி கொள்ளை, பிள்ளையவர்களே புதுமையாக இல்லை. மன்னர் உணவருந்தும் சமயமாகிவிட்டது, பிறகு யோசிக்கலாமே. இதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? குடிமக்களிடம் ஒரு வினாடி குறையிருந்தால் கூட அது கொற்றத்திற்கு சிறப்பை உண்டாக்காது. இன்றிரவு நானே புறப்படுகிறேன். அண்ணா, இதற்கு தாங்கள் போக வேண்டுமா? நானே போகிறேன். பிரபு, இளவரசர் கூட இதற்கு? நானே போகிறேன். ஏன் பிள்ளையவர்களே, ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டிய அளவுக்கு நான் அவ்வளவு கிழவனாகிவிட்டேனா என்ன? பிரபு, எனக்கு கைக்குயர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் என்னையே நான் கிழவனாக நினைப்பதில்லையே. உண்மை உண்மை, வயதானாலும் எண்ணத்தில் நீங்கள் இளமை கொண்டவர்தான். உண்மைதான் பிரபு, நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினீர்கள். அப்படியானால் கொள்ளை கூட்டத்தாரை நானே சென்று பிடித்துக் கொண்டு வருகிறேனே. பிரபு பிரபு பிரபு, இந்த சின்ன விஷயத்துக்கு பெரியவங்களாம் எதுக்கு? நான் இருக்கேன், பொண்ணை இருக்கான், அடப்பக்காரர் இருக்கான், இந்த மூணு பொடியன்களும் போருமே. ஆமாம் பிரபு. ஓ, இவர்கள் நம் எல்லோரையுமே கிழவர்களாக்கி விட்டார்கள். பலே, நம் நாட்டிலே கிழவர் முதல் சிறுவர் வரை யாருமே வீரத்தில் சளைத்தவர்கள் இல்லைதான். பிள்ளையவர்களே, ஒன்று செய்யலாம். தம்பி, தளபதி, நீங்கள், நான், நால்வரும் தனித்தனியே பிரிந்து 4 திசைகளுக்கும் போய் வரலாம். மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு, மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு, காட்டு வழி போறவளே
காட்டு வழி போறவளே கண்ணியம்மா உன் காசு மால பத்திரமா பாத்துக்கம்மா நல்லவரை போல சில கள்ளரும் இருப்பாங்க நம்பி வரும் பாதையிலே கொள்ளையும் அடிப்பாங்க நல்லவரை போல சில கள்ளரும் இருப்பாங்க நம்பி வரும் பாதையிலே கொள்ளையும் அடிப்பாங்க நாட்டை கூட காசுக்காக விப்பாங்க நாட்டை கூட காசுக்காக விப்பாங்க இந்த நாளையிலே தனிமை வேளையிலே நாளையிலே தனிமை வேளையிலே பொன்னார மாலையெல்லாம் பொட்டுக்குள்ளே வையம்மா புருஷனையும் பத்திரமா பாத்துக்கம்மா பொன்னான மாலையெல்லாம் பொட்டிற்குள்ளே வயம்மா புருஷனையும் பத்திரமா பாத்துக்கம்மா மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே கண்ணியம்மா உன் காசு மால பத்திரமா பாத்துக்கம்மா சேட்டைகளை பண்ணிக்கிட்டு நோட்டங்களை பார்த்துக்கிட்டு சேட்டைகளை பண்ணிக்கிட்டு நோட்டங்களை பார்த்துக்கிட்டு பாட்டுகளும் பாடணுமா பச்சையப்பா உன் பாதையை தான் பத்திரமா பாத்துக்கப்பா ஆணிகளை காய்க்க எங்க பழ வட்டி வைப்பாங்க அண்ணன் தம்பி ஆயிருந்தும் கட்டியே கொடுப்பாங்க மானத்தையும் எல்லாம் போட நிப்பாங்க மானத்தையும் எல்லாம் போட நிப்பாங்க இந்த நேரத்திலே சாலை ஓரத்திலே இந்த நேரத்திலே சாலை ஓரத்திலே முன்னேறும் பாதையிலே கண்ண கொஞ்சம் வையப்பா கட்டி சோறும் பத்திரமா பாத்துக்கப்பா மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையே கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையே அதிகாரத்துக்கு பயந்து இப்படி மானம் கட்ட தொழில் செய்யறதை விட சாகிறது மேலுங்க ஐயோப்பா
பயப்படாதீர்கள், நான் உங்களை காப்பாற்றுகிறேன். முதலில் நீங்கள் யார் என்ற உண்மையை சொல்லுங்கள். நீங்க யாருன்னு தெரிஞ்சா சண்டாரா மகாராஜாடா? மகாராஜாவா? மகாராசா, நாங்கள்லாம் வெள்ளக்காரங்க கிட்ட வேலை பண்ற கூலிப்பட்டாலும் உங்க நீங்க அவங்களுக்கு வரி கட்ட மறுக்கிறதுனால உங்க ஊர்ல கொள்ள அடிச்சு குழப்பம் உண்டாக்கணும்னு கலெக்டர் துறை உத்தரவுங்க. எங்களை மன்னிச்சிடுங்க மகாராசா. பிரபு, ஒரு விண்ணப்பம், இவனுங்களை சும்மா விடக்கூடாது. முதல்ல இந்த கைக்கூலி பசங்களை தான் நசுக்கணும். பாவம், பசி நிறைந்தவர்கள், பகுத்தறியும் நிலையில் இல்லாதவர்கள். அதிகாரம் அவர்களை மிரட்டுகிறது. எதிர்க்க வலுவற்றவர்கள் வேறு என்ன செய்வார்கள்? சார், நீங்கள் எல்லாம் போய் வாருங்க. மகா பிரபு, இந்த நன்றியை மறக்க மாட்டோம். இனிமே உயிர் போனாலும் நாங்க இந்த மாதிரி காரியெல்லாம் செய்ய மாட்டோம். மகாராசா, இந்த ஊர் கலெக்டர் துறை எட்டப்ப ராசாவை அவங்க வசப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி சிபாரிசு பண்ண இப்போ சென்னப்பட்டணத்து பெரிய துறை கிட்டே போயிருக்கிறாருங்க. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மகாராசா. பலே, வெள்ளைக்காரர்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள். அடுத்த வீட்டுக்காரனையே பகைவனாக்கி விடுவது சிறந்த அரசியல் தந்திரம். இந்த சென்னை பட்டணத்திற்கு தென்பாகத்தில் உள்ள பல பகுதிகள் நமது கிழக்கிந்திய கம்பெனியின் வரிவசூலுக்கு உட்பட்டு நமது அதிகாரத்துக்கு அடங்கி நடக்கவும் ஒப்புக்கொண்டு விட்டன. ஆனால் தென்னாட்டின் முழு ஆட்சியையும் நாம் அடைய முடியாமல் அதற்கு பெரும் இடையூறாக இருப்பவன் திருநெல்வேலி சீமையிலே உள்ள பாஞ்சாலங்குறிச்சி ஆளும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பது நீங்கள் உணர வேண்டிய விஷயமாகும். கட்டபொம்மன் அந்நிய ஆட்சிக்கு அடங்கவும் வரி கொடுக்கவும் மறுக்கிறான். போதிய பாதுகாப்பும் மிகுந்த படைபலமும் உடைய பெரிய வீரனாகவும் இருக்கிறான். அவனுக்கு பக்கபலமாக உள்ள பாளையக்காரர்களை அவனுக்கு விரோதிகளாக்கி அவர்களை நமது பக்கம் தந்திரமாக சேர்த்து கொண்டால்தான் அவனை அடக்குவது நமக்கு சுலபமாக இருக்கும். குறிப்பாக எட்டைய பொறுத்து பாளையக்காரரான எட்டப்ப நாயக்கரை நமது வசப்படுத்த வேண்டும். முதலில் அவர்களுக்குள் விரோதத்தை வளர்க்க வேண்டும். குட் ஐடியா. அதற்கான வழியை கண்டுபிடித்து வேண்டுவதை செய்ய உமக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹலோ மிஸ்டர் ஏட்டாப்ப. சஞ்சு, துரையவர்கள் அழைப்பதாக ஆள் வந்தது. உமக்கு அதிர்ஷ்டமும் வந்து விட்டது மிஸ்டர் ஏட்டாப்ப. என்ன என்ன? சிடவும் சிடவும் உட்காருங்க. சென்னைக்கு போயிருந்து கவர்னர் துறையிடம் உமை பற்றி நிறைய பேசினேன். அவருக்கு உம்மிடத்தில் அளவில்லாத நல்லெண்ணம் உண்டாகிவிட்டது. எல்லாம் உங்கள் தயவு. போய் இது என்ன பிரபு? அருமையான பழரசம். வேண்டாம், பழக்கம் இல்லை. ஓ, அதுதான் அவ்வளவு வெறுப்பு. பழகி பாரும், பிறகு அதன் அருமை தெரியும். மன்னிக்கணும். மறுக்க கூடாது, கம்பெனிக்காக அதுதான் மரியாதை. எங்கே? உமது உடல் நலத்திற்காக. எப்படி? எங்கே? இன்னும் கொஞ்சம். அவசரம் என்னவோ, உமது பாளையத்து நிலங்களையும் அடுத்துள்ள கட்டபொம்மன் பாளையத்து நிலங்களையும் வரி வசூலுக்காக அளந்து பிரிவினை செய்ய போகிறோம். அதாவது லேண்ட் செட்டில்மெண்ட். கட்டபொம்மனின் ஆதனூர் வணிகத்தைச் சேர்ந்த அருங்குளம் சுப்பராபுரம் இரண்டும் உமது எல்லையை ஒட்டி இருக்கிறது அல்லவா? ஆமா. அந்த இரண்டு ஊர்களும் ஒரு காலத்தில் உமது முன்னோர்களுக்கு சொந்தமாக இருந்தது அல்லவா? மிஸ்டர் எட்டப்பர், பிரித்து அழைக்கும் போது அவைகளை மீண்டும் உமது பாளையத்தோடு சேர்த்து விட போகிறேன். கட்டபொம்மன் எங்கள் இனத்தவர், இதனால் நட்பு மாறி பகைமை அல்லவா வளரும்? உமக்கு உதவ நாங்கள் இருக்கிறோம். எங்கள் பட்டாளமும் பீரங்கியும் இருக்கிறது. மேலும் உமக்குள்ள பெருந்தன்மை அவனுக்கு இல்லை. நட்பையும் நியாயத்தையும் விரும்பி இருந்தால்
அவனாகவே உமக்கு அவைகளை திருப்பி கொடுத்திருக்க வேண்டுமே. பிரபு, எனக்கு என்னவோ பயமாகத்தான் இருக்கிறது. வீணாக விரோதத்தை தேட நான் விரும்பவில்லை. கவர்னர் துறை இதை கேட்டால் உண்மை தப்பாக நினைப்பார். அவனுக்கு நீர் உடந்தை என்று ஆத்திரம் கொள்வார். பிறகு அவர் கோபம் எங்கு போய் முடியுமோ எனக்கே தெரியாது. நல்லது வருவதை வேண்டாம் என்று சொல்லும் உண்மை போன்ற பயந்தாங்குழியை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை. பயமா? எனக்கு என்ன பயம்? அவனும் என்னை போல் ஒரு பாளையக்காரன் தானே. ஆனால் அவனுக்குள்ள மானமும் வீரமும் உமக்கில்லை. பிரபு, நானும் அவன் இனந்தான். அவனுக்கு இருக்கும் மானமும் ரோஷமும் எனக்கு மட்டும் இல்லை என்று சொல்லாதீர்கள். சரி சரி, உங்கள் இஷ்டப்படியே செய்யுங்க. பழைய மிஸ்டர் எட்டப்பர், இப்பொழுதுதான் உமது மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. சரியாப்பா, அவங்க நாகரிகமே ரொம்ப புதுசா இருக்குடா. அவங்க மொழி, அவங்க உணவு, அவங்க பண்பாடு, பழக்க வழக்கம் எல்லாமே ஒரே மயக்கண்டா. இதமா, ஒண்ணு பிறந்தா வெள்ளக்காரனாகவோ காரியாகவோ பிறக்கணும், இல்ல அவங்கள மாதிரியாவது ஆகணும். இனிமே எனக்கு இதுதாங்க லட்சியம். அந்த லட்சியத்தை விட்டு இறங்காதடா. கரியப்பா, இனிமே நாம அடுத்து செய்ய வேண்டியது என்ன? என்ன 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 கேக்குறாய்? எனக்கு தெரியாது. பாஞ்சாலம் குறிச்சி அங்க போனோம். கட்டம் மகாராஜா வீட்டுல நமக்கு விருந்துங்களா? அவன் வீட்டுல நமக்கு என்னடா விருந்து? நேத்து வரைக்கும் நமக்கு அவன் உறவு, இன்னையில இருந்து அவன் நமக்கு ஏனிமே. நீ தமிழ், உனக்கு புரியாது. ஏனிமேன்னா எதிரின்னு அர்த்தம்டா, உள்ள சொன்னாடா. இன்னையில இருந்து கட்டபொம்ம நமக்கு வந்து ஏனிமே. சீர்மேவும் பாஞ்சை நகர் ஆளுகின்ற செம்மலே, தார்கோலும் பேர் பெற்ற கட்டபொம்மு சிம்மமே, தாழ் மார்பன் செந்தூரான் தாழ் போற்றும் அண்ணலே, பார்புகழ வாழ்வாய் பகலவள் போல் என்றுமே. மன்னர் பெருமான். பிரபு, ஆங்கில துறையிடமிருந்து ஒரு அதிகாரி வந்திருக்கிறான். வரட்டும். அரசே வணக்கம். வணக்கம். அமர். வந்த நோக்கம்? அதாவது? அதாவது ஆங்கிலேயர்கள். அதாவது? அதாவது கும்பனியர்கள். இதுவரை தங்கள் பொறுப்பில் இருந்த அருங்குளம், சுப்புலாபுரம் இவ்விரண்டு ஊர்களையும் சர்வே செய்து, அதாவது பிரித்து அளந்து எட்டையாபுரத்து அரசருக்கு சாசனம் செய்திருக்கிறார்கள் இந்த எழுத்து பத்திரம் வாயிலாக. அதாவது எட்டப்பருக்குத்தான் அவை சேர வேண்டுமா? அதாவது அவருடைய பாட்டன் காலத்து சொத்தாம் அவைகள். அதற்கு அந்த பாட்டனே வந்தாலும் நடக்காதே. அப்படி இருக்க இந்த வெள்ளைக்கார பேரனுக்கு ஏன் இந்த வீண் வேலை? அரசே, ஆத்திரப்பட்டு பேசுவதில் லாபம் இல்லை. வெள்ளைக்காரர்களின் வலுவும் படைபலமும் உங்களுக்கு சரிவர புரியாது. அவர்களிடம் பயங்கர பீரங்கிகள் இருப்பதை நானே நேரில் பார்த்து வந்தேன். பலே, இதையெல்லாம் எடுத்துச் சொல்லத்தானே நீ இங்கு வந்திருக்கிறாய்? ஆமாம் ஆமாம். அதோடு நம்மை அடக்கி ஆளும் அருகதையும் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்ல வந்தேன். எதை சொல்ல வந்தாய்? அடக்கி ஆளும் அருகதையை இல்லையா எட்டப்பா? எட்டப்பா, உனது வேஷம் கலைந்து விட்டதே என்று கலங்காதே. இந்த வீரபாண்டியனுக்கு தெரியாமல் ஒரு ஈ எறும்பு கூட இந்த பாஞ்சாலங்குறிச்சி எல்லைக்குள் நுழைந்து விட முடியாது. 6000 மைலுக்கு அப்பால் இருந்து வந்த வெள்ளையர்களால் நம்மை அடக்கி ஆள்வது. வீரனே, வெற்றி மனசு கொட்டிய வேட்டரசர்கள் கூட நமது தந்து செய்ய திரும்பி பார்க்க துணிந்ததில்லை இதுவரை. அப்படி இருக்க கடலின் சூறாவளி புயலிலே சிக்கி கரையில் வந்து ஒதுங்கிய ஏதோ வெள்ளை கொக்குகள் பேசிய பேச்சிலே உன் அறிவைத்தான் பறிகொடுத்து விட்டாயா? அவர்களிடம் பீரங்கி இருக்கிறதா? பீரங்கி, பீரங்கி! வெள்ளையத்தேவனே, கேட்டாயா இந்த விந்தையை? சொல்லுங்கள் அரசே. சூறையாடி விடுகிறேன். சூழ்ச்சிக்கு இரையாகிவிட்டார் எட்டப்பர். இவரை நம் இனத்தவர் என்று பார்த்தால் எதிர்காலத்தில் நாட்டின் ஏட்டிலே கரை படிந்துவிடும். சண்டை செய்ய வந்துள்ள வெள்ளைக்காரன் காசாசையை காட்டியிருக்கிறான். அதில் ஏமாந்து மானத்தை மறந்திருக்கிறார் எட்டப்பர். நாடு பிடிக்க தலைப்பட்டு விட்டான் சீமைத்துறை.
அவனை ஓட்டம் பிடிக்க செய்ய என்ன இருக்கிறது உங்களிடம்? உங்களுடைய வாளும் வேலும் தூளாகி விடும் அவன் துப்பாக்கி முன்னால் என்பது மட்டும் நினைவிருக்கட்டும். எட்டப்பா, நீ தூதனாக வந்ததால் என் வாளுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. நீ வந்த வேளை நல்ல வேளை என்று சொல்லாமல் போய்விடு. என் முன்னிருந்து ஏட்டி போய்விடு. போகும் ஒன்று கேள், இது உன் தாய் திருநாடு. இதிலே நீ புகழ் படைத்து வாழ வேண்டும் என்றால் நல்ல எண்ணத்தை நாடு. நிற்காதே, ஓடு. என்னை அவன் பகைத்துக் கொண்டான். அவனை ஓட ஓட அடித்து விரட்டுகிறேன் போற அந்நி ஆட்களை வைத்து. அதாங்க சரி, நம்மளால முடியாட்டியும் ஆளு கூடவா கிடைக்க மாட்டான் நமக்கு. உனக்கு வேண்டிய வெகுமதி தருகிறேன். வெள்ளைக்காரர்களிடமிருந்து காசு பணத்தை வாரி இறைக்க சொல்லுகிறேன். இங்கு நீ நமது ஒற்றனாக இருந்து அவ்வப்போது உழவு அனுப்பி கொண்டிரு. அக்கம்மா, என் மகள் மீனாவோடு வாட்சண்டை போடுகிறாயா? வேண்டாம் அம்மா, இவர்கள் இருவரும் பொல்லாதவர்கள். சரிதான், உனக்கே இவர்களிடம் பயம் போல் இருக்கிறது. ஏன் சிரிக்கிறீங்க?
எங்க அம்மா திருஷ்டி கைக்கிறது உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கா? சிரிச்சிட்ட போதுமா? வீராப்பு பேசுற தடிப்பயல்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்ட இந்த சீனிக்காளைய ஒட்டி பாம்பு போல அடக்கி வச்சிருக்கியே இவ்வளவு வீரம் எவனுக்கு இருக்குன்னு கேக்குறேன். அடி சக்கே நான் என் மக வீரத்தை பார்த்ததும் கோழையா இருந்த உனக்கே வீரம் வந்துருச்சு. அம்மா வெள்ளை அம்மா என்னப்பா இந்த வருஷம் ஆச்சும் உனக்கு கல்யாணம் நடக்கலன்னா நான் இந்த ஊருக்குள்ள தல காட்ட முடியாதம்மா. என் விரதம் தான் உங்களுக்கு தெரியுமேப்பா. என் காலையை யாராவது அடக்கிட்டா அப்புறம் உங்க எண்ணம் போல எல்லாம் நடந்துருது.
தானாகவே காய ஆறடுன்றா. வலது வேகத்துல இருக்கா? ஐயா வந்தாச்சு வந்தாச்சு.
ஐயா ஐயான்னு சத்தம் போடுறதாடே ரெண்டு ஆம்பளைங்களா யார் நீங்க இவர் வைத்தியரு நீ பைத்தியரா எங்க வந்தீர்கள் ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைனே ஐயாவுக்கு உடம்பு சௌரியமா இருக்கு நீங்க போகலாம் ஐயோ அவங்களை விரட்டாதே பரத்துளுடா பரத்துள்ளு நில்லுங்க யார் சொன்னாலும் உள்ள விட முடியாது என்னடி இந்த ஆளு நந்தி மாதிரி வெள்ளேமா இது ஏன் ஆளு பார்த்து பேசு அங்க கும்பிட்டா பத்தாது இங்க கும்பிடணும் இப்ப வாங்க உள்ள பிரபு பிரபல வைத்தியர் வந்தாச்சு கொஞ்சம் கண்ணை திறந்து பாக்குறீங்களா ஐயோ கைய வலிக்குது எப்படியடா கண்ணை திறக்கிறது எல்லாம் சரியா போயிடும் கண்ணை திறந்து பாருங்க ஐயா ஐயா வியாதியஸ்தரை நான் கொஞ்சம் தனியா கவனிக்கணும் போய் வேற வேலை இருந்தா பாக்குறீங்க ஐயா ஐயா இது முதலுக்கே மோசமா இருக்கும் போல் இருக்க ஏன்டா இப்படி கத்துற தலைய வலிக்குது அவரையும் கூட்டிக்கிட்டு எங்கயாவது போய் சொல்லடா உத்தரவு ஐயா உதவி வாங்க நடக்கட்டும் வைத்தியம் அப்பா பலி பலி நல்ல அடி போல இருக்கு அப்பா இப்ப சுகமா இருக்குது வலியே தெரியலீங்க அப்படியே ஊ வேண்டா வேண்டா உள்ள மருந்து வச்சு கட்டி இருக்காங்க அருந்து அப்ப மந்திரம் போடட்டுமா ஓ உங்களுக்கு மந்திரம் போட கூட தெரியுமா எங்க ஜக்கம்மா ஏன் வைத்தியர் வயசு கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு ஏன் தோற்றம் காட்டுதா ஆமா ஆனா கண்ணத்துல சுருக்கத்தையே காணுமே விளையாட்டு பருவம் உங்களுக்கு விளையாட உங்க மாதிரி ஆள் இருந்தா போதும் ஐயா தம்பி இந்த வீரத்தை இந்த உடம்பு தாங்க மன்னிச்சிருங்க கால செய்த வேலையா இது ஆமா வைத்தியரே அந்த மாட்டையும் ஒரு மனுஷி வளர்க்கிறாளே அதை சொல்லுங்க வைத்தியரே அந்த வெள்ளைய மலை பத்தி ஊர்ல என்னென்ன பேசிக்கிறாங்க தெரியுமா என்ன பேசிக்கிறாங்க அவ பெரிய வாயாடியா வீராப்புக்காரியா அவளை கல்யாணம் செய்துக்க பிரியப்படாம தான் யாரும் இதுவரையில அந்த காளை அடக்கலையா அப்போ நீங்க அடக்கினது எதுக்கு அவளை கல்யாணம் செய்துக்கவா நானா அவளையா அது இந்த ஜென்மத்தில் இல்ல வைத்தியரே ஏன் வைத்தியரே அலறீங்க வைத்தியரே வெள்ளையம்மா 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 எண்ணத்தால் கனவு கண்ட நான் எப்படியும் உங்களிடம் இடம் கிடைக்கும் என்று ஓடோடி வந்தேன் ஏமாந்து விட்டேன் என்னிடம் நீ இடம் கேட்பது தவறு உன்னிடம் என் உயிருக்கு இடம் கொடுத்தால் போதும் வெள்ளையம்மா காமாட்சி காதல்ல நம்ப போக முடியாத இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க பாத்தியா நீ ஒரு மண்டு உனக்கு ஒண்ணும் தெரியாது காதல்னா இவ்வளவுதானா எவ்வளவோ இருக்கு கண்ணேன்னு சொன்னா கைய எடுங்கற அந்த பாரு சரி சரி வா போய் அவங்க நிஷ்டைய கலைக்கலாம் ஏன் நிஷ்டைய கலைச்சிட்டு போய பிரபு வியாதி ரொம்ப சீக்கிரம் குணமாயிட்டுத வைத்தியர இந்த பாருங்க இன்னமும் உங்க மருந்து தேவையில்லை நீங்க பக்கத்துல இருந்தா அந்த பக்கம் வியாதியே வராது வெள்ளையம்மா போகலாமா போகணுமா காமாட்சி சரவாபோ அப்ப நான் வர்றேங்க நான் சொன்னா போயிடுவீங்களா ஏன் சும்மா காத
அண்ணனோட போட்டா என்னைக்கு போய் வீடு சேர்றது? பாவலேமா? 47 தலைமுறையாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்று சிறு காசும் எவருக்கும் செலுத்தியதில்லை. அறிவேன். அதனால் எங்கள் நிர்வாகம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. பணம் வேண்டுமென்றால் கடனாக தருகிறோம். எங்களுடைய இரக்க குணத்தை நீங்கள் அறிய விரும்பினால் இனாமாக கொடுக்கவும் தயங்கும். பணத்தின் தேவையோ அவசியமோ முக்கியமல்ல. ஆட்சி செலுத்தும் வகுப்பினர் மற்றவர்கள் செலுத்த வேண்டிய வரிமுறைகளை வசூலிக்க முடியாமல் விட்டுக் கொடுப்பது அவர்கள் ஆட்சியின் பலகீனத்தை ஒப்புக்கொண்டதாக முடியும். ஆகையால் தயவு செய்து பெயருக்காகிலும் ஒரு சிறு தொகையை நீங்கள் வரியாக தர வேண்டும் என்பதே என்னுடைய சொந்த வேண்டுகோள். உங்களுடைய நல்லெண்ணத்திற்கு எனது நன்றி. ஆனால் ஒன்றை நீங்கள் ஊன்றி பார்க்க வேண்டும். யாருக்கோ கடன் கொடுத்தீர்கள், அதற்காக வேறு யாரிடமோ உரிமை கொண்டாடி அடிமையாக்க பார்க்கிறீர்கள். நாங்கள் ஆற்காட்டு நவாபையை ஏற்றுக்கொள்ளாத சமயம் அவனை அடகு வாங்கிய உங்களை ஒரு பொருட்டாக மதித்தல முடியுமா? மன்னிக்கவும், நான் வருகிறேன். போய் வாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனின் உயிர் அல்ல, அவன் இனம் இருக்கும் வரை வருகின்ற சிறு கூச்சலும் இத்தந்து செய்ய நோக்கி ஏற்றி வரலாகாது. சிங்கங்கள் விளையாடும் பூமி, கர்ஜனைகள் ஒலிக்கும் காடு, இங்கு நரிகள் நடமாட முடியாது. இதை உங்கள் மேலிடத்துக்கு அறிவித்து விடுங்கள். போய் வாருங்கள். கட்டபொம்மன் கேட்பதிலும் சில நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. பிரபு, தங்கள் மனதிலே இந்த களங்கம் உண்டாகலாமா? அரசியல் தலைவர்களுக்கு இந்த இரக்கம் இருக்கக்கூடாதே. துரைமகனாரே, தாங்கள் அவனை நேரில் கண்டதும் பயந்து விட்டீர்கள். அதனால் தான் இவ்வளவு தூரம் சிந்தித்து பேச ஆரம்பித்து விட்டீர்கள். உங்கள் அபய குரல், பயத்தின் அலறல் எனக்கும் புரிகிறது. அதுபோலவே எங்கள் நிலையும் உங்களுக்கு புரிய வேண்டும். நாட்டு மக்களின் பெரும் மதிப்பை தேடி வைத்திருக்கிறான் கட்டபொம்மன். எல்லோரும் அவனுக்குத்தான் ஆதரவு. அதோட அவனும் பட ஆசாமிதான். எல்லாம் சரி, வெற்றிக்கு சுலபமாக வேறு வழி சொல்லுங்கள். கேளுங்கள், ஒரு நல்ல யோசனை. நமக்கு வேண்டிய பாளையக்காரர்களான ஊற்றுமலையார், சிவகிரி இளையவர், தலைவன் கோட்டையார், ஆற்காட்டு நவாப்பின் பிரதிநிதி மற்றும் நண்பர்களை விட்டு அக்கட்டபொம்மன் மீது கொலைகாரன் என்றும் கொள்ளைக்காரன் என்றும் கண்ட கண்டபடி குற்றச்சாட்டுகளை கதைகதையாக கட்டி குவிக்க விடலாம். சாமா, அதனால் அவன் மீது அனைவருக்கும் வெறுப்பு பெருகும். பிறகு வழிவகுப்பது நமக்கும் சுலபம். எப்படி எப்படி என் யோசனை? ஆஹா, பலே பிரமாதம் பகுத்த. பிரித்தாலும் இந்த சூழ்ச்சி ஒரு சரியான வழிதான். நீங்கள் எல்லோரும் உறுதியோடு எமக்கு உதவ முன்வருவதால் நானும் தக்கபடி மேலிடத்திற்கு எழுதிவிடுகிறேன். உங்களால் எங்களது ஆங்கில ஆட்சி இத்தென்னாட்டில் முதலில் வேரூன்ற வேண்டும். ஆத்துக்குள்ளே ஊத்து வெட்டி, ஆத்துக்குள்ளே ஊத்து வெட்டி, ஆசையாக தண்ணி முண்டு, ஆசையாக தண்ணி முண்டு. நேத்து நீ சொன்ன சொல்லு அல்லேல குயிலே, நெஞ்சிக்குள்ளே இனி பிதழி அல்லேல குயிலே. கும்பகோணம் கொழுந்து வெத்தல சப்பாத்தி பழமே, எனக்கு கொஞ்சம் கூட செவக்கல்லையே சப்பாத்தி பழமே. கும்பகோணம் கொழுந்து வெத்தல சப்பாத்தி பழமே, எனக்கு கொஞ்சம் கூட செவக்கல்லையே சப்பாத்தி பழமே. தஞ்சாவூர் கதம்ப போவு சிப்பாயி மவனே, எனக்கு தனிமையிலே மனசல்லியே சிப்பாயி மவனே. தஞ்சாவூர் கதம்ப போவு சிப்பாயி மவனே, எனக்கு தனிமையிலே மனசல்லியே சிப்பாயி மவனே. கர மண்ணெடுத்து உள்ளுருவம் செஞ்சு வச்சேன், ரகசியத்தை பேசாமல் அல்லேல குயிலே. ராப்பகலா தூக்கம் இல்ல அல்லேல குயிலே. அல்லேல குயிலே, வித்து கொண்டு நிக்கிறேண்டி அல்லேல குயிலே. சமுக்குமர நீளம் போலே சாமீன்
போட்டுக்கலாம், இழுத்து உள்ளே பூட்டிக்கலாம், எட்டடி குச்சி போட்டுக்கலாம், இழுத்து உள்ளே பூட்டிக்கலாம், கட்டி மஞ்சள் பூசி கோடி சப்பாத்தி பழமே, எந்தல் கிட்டே குந்தி பேசி கோடி சப்பாத்தி பழமே. அதுக்குள்ளே ஊத்து வெட்டி ஆசையாக தண்ணி முண்டு நேத்து நீ சொன்ன சொல்லு அல்லேல குயிலே நெஞ்சிக்குள்ளே இனிக்குதடி. நீயா ஆமா, திடீரென்று ஏன் இந்த மாறு வேஷம்? என்னிடம் சொல்லக்கூடாதா? ஜக்கம்மாளுக்கு தெரியக்கூடாத ரகசியம் கூட வந்திருக்கிறதா? நகரிலே எதிரி ஒற்றர்கள் நடமாடுவதாக கேள்விப்பட்டேன். அதனால் தான் நகர் சோதனைக்கு இன்று நானே புறப்பட்டேன். ஏன், இந்த தாடியின் முகத்திற்கு அழகா இல்லை? ஏன் இல்லை? பூரணச்சந்திரன் மட்டும்தானா அழகு? பிறைச்சந்திரன் அதை விட அழகல்லவா? இதுதான் அழகா? அப்படியானால் இனிமேல் நான் நிரந்தரமாக தாடி வைத்துக் கொள்ளப் போகிறேன். பொல்லாதவள் பொல்லாது. எங்கே அம்மா வந்தா இந்நேரத்தில்? அக்கா, பெரியப்பாவிடம் போக வேண்டும் என்று ஒரே அழுகை. நானும் அவள் அப்பாவும் எவ்வளவோ சமாதானம் செய்து முடியவில்லை. ஏமா, தூங்க போகும்போது கூடவா உனக்கு பெரியப்பா ஞாபகம்? ஆமா, பெரியப்பா எப்போது என் ஞாபகம், எனக்கு பெரியப்பா ஞாபகம். எவ்வளவு சத்தியமான தத்துவம்! உண்மையில் ஜக்கம்மா, நான் இப்போது குழந்தையை நினைத்துக் கொண்டுதான் இருந்தேன். பாத்தியா, அதுதான் அங்க இருக்க முடியல. சரி வாமா போகலாம். பெரியப்பா வெளியே போகிறார்கள், தூங்கிவிட்டு காலையில் வரலாம். நானும் பெரியப்பா கூட வெளியே போறேன். அம்மா அந்த அப்பா காத்திருப்பாரே, நீ போய் தூங்க. அம்மா, நான் இப்போது திருடனை பிடிக்க போகிறேன், நீ என் கூட வரக்கூடாதம்மா. திருடனை பிடிச்சி கட்டி வைத்து அடிப்பார்கள். ஐயோ, அடிப்பாங்களா? ஆமா, திருடுவது தப்பில்ல. ஏன் வந்த தப்பை செய்றான்? ஏன் விழிக்கிறாய்? பதில் சொல்லே. எதுக்குமா திருடுறான்? பணம் வேண்டும் என்று. பணம் எதுக்கு? சுகமாக வாழ. அப்ப சோறு இல்லாம திருடுறான். பாவம், அம்புள்ள குட்டி பட்னி கிடந்தா அவ என்னம்மா செய்வா? குழந்தைக்குள்ள அறிவை கூட கடவுள் நமக்கு கொடுக்கவில்லையே. என் மகளே ஒரு தெய்வம். அம்மா கவலைப்படாதே, திருடன் கிடைத்தால் அவனுக்கு நிறைய பணம் கொடுத்து அவனை காப்பாற்றத்தானமா போகிறேன். போ, அம்மாவோடு போய் தூங்கு. போ. அப்பா, நான் இங்கே தூங்குறேன். நீ திருடனை கூட்டியா? நான் அவளை பார்க்கணும். அவள் பெரியம்மாளோட தூங்கட்டும். நீ போ. மாமா. அப்பா. மகளே மகள். எந்த நெஞ்சம் கேந்துதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா.
பாடும் பெண்மானே எந்தன் வாழ்விலே இந்த தீபம் குன்று பந்தான் மாமையிலே துள்ளி ஆடும் பெண்மானே எந்தன் வாழ்விலே இன்ப தீபம் குன்று வந்தான் மாமையிலே வெள்ளம் போலே என்னாவல் மீறுதே ஒரு எல்லை இல்லா இன்பம் அலை மோதுதே சென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே சாரும் உன் சொல்லை போல் ஆகுமோ என்னை கண்டும் உந்தன் வண்டு விழி நாணுமோ இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே என்னை கண்டு மௌனம் மொழி பேசுதே சென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே எண்ணி எண்ணி எந்த நெஞ்சம் ஏங்குதே இன்பம் பொங்கும் வெண்ணிலா வெள்ளையத்தேவா மகாராஜா பிரபு மன்னிக்க வேண்டும் முடியா கள்வனை எப்படி மன்னிக்க முடியும் அதுவும் ஒரு நாட்டின் தளபதி இரவு வேளையில் காதலை களவாடுவதும் அதற்கு துணையாக ஒரு கன்னிப்பெண் அவனோடு விளையாடுவதும் மன்னிக்க கூடியதா வாயிங்கே வாயிங்கே பிரபு நீ வாங்க வெள்ளையத்தேவா மகளே காதலில் களவு காண்பது நமது இலக்கிய மரம் ஆகையால் இது தவறல்ல ஆனால் பாம்பு உங்களை பிடிக்கும் அளவுக்கு காதல் உங்கள் கண்ணை மறைப்பதுதான் தவறு சீக்கிரம் உங்கள் திருமணத்தை நமது தேவி ஜக்கம்மாள் சன்னதியிலேயே முடித்து விடுகிறேன் தயவு செய்து நீங்கள் இருவரும் இன்னும் 4 தினங்கள் பொறுத்துக் கொள்ள முடியுமா முத்துக்கிழப்பா கோட்டையில எந்தெந்த இடத்துல ரகசிய சுரங்க வழி இருக்கு இவ்வளவுதான் இது தெரிஞ்சா போதும் ஒரு சின்ன விஷயம் என்ன ராஜா எந்த சமயத்துல தனியா வருவார் இவ்வளவுதான் ஐயா அவ்வளவுதாங்க நாளைக்கு இதே நேரத்துல புள்ளி விவரமா உங்ககிட்ட எழுதியே கொடுத்து போடுறேன் இந்த இதுல 200 வெள்ளி பணம் இருக்கு 200 வெள்ளி பணமா ஐயோ நீங்க நல்லா இருக்கணுங்க ஆமா நீங்க யாருன்னு சொல்லலையே இவ்வளவு நேரம் சத்தரா ஐயா அவ்வளவு நம்பலாம் இல்ல என்னங்க இது தலவாசப்படியிலேயே சொன்னேனே நம்பலாம்னு அங்க எட்டையா போறோம் ஓகோ கூலி பட்டாளமா எப்படி இருந்தான் ஐயா வெள்ளக்கார துற வெள்ளி பணமா அள்ளி வீசுறான் ஐயா நம்ம ராசா எவன் கொடுப்பான் வேற மடக்கு கையே மடங்கித்தானே போயிருக்கு ஏன் வாதமா ஆமா ஒரு விஷயமா ஒருத்தகிட்ட வாதம் பண்ணுங்க அதுல வந்த போனாரு வேற ஒண்ணும் அது இருக்கட்டையா நான் கேட்ட விஷயத்த உன்னு விடாம நாளைக்கு வந்து என்கிட்ட சொல்லிவிட்டீங்கன்னா உனக்கு இன்னும் நிறைய பணம் வாங்கி தர்றேன் நம்ம இப்படி கைய புழைக்கணும் வேற எவன் கொடுப்பான் நாலு காசு சொல்லு நல்லா சொன்னீங்க
நல்லா சொன்னீங்க நூத்துல ஒரு பேச்சு அதுவும் எங்க ராசா இருக்காரு மகா கரிமி பய வெள்ளக்கார பய துறேன்னு சொல்லு நாட்டிலே இப்படி ஒரு கைக்கூலியா நீ யார் இதை கேட்கறது நானா கை கொதி இரு இரு எங்க எஜமா ஊமத்தோட சாமி கிட்ட சொல்லி உங்க என்ன பாடுபடுத்துறேன் யசமான் ஊமத்துறை சுவாமி பிரபு இதோ நிற்கு முத்துக்கருப்பன் எனது ஒற்றன் இவனை கொண்டு சந்தேகத்திற்குரிய சிலரை அணுகி அவர்களுக்கு சாதகமாக பேசி உணவரைய சொல்லி வந்தேன் அதன்படியே இவரும் நடந்து அவர்களை சத்திரத்தில் அடைத்து வைக்க அழைத்து வந்த போது யாரோ ஒருவன் இவனை சந்தேகித்து பலமாக அடித்திருக்கிறான் அதனால் எதிரிகளும் ஓடிவிட்டனர் இது போன்ற அவசரக்காரர்கள் நமது நிர்வாகத்தின் ஒற்றர்களாக இருப்பது பெரும் குறை அவனை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் நமது நகர சோதனை ஒற்றர்களில் ஒருவன் இப்படி அவசரத்தில் அறிவிழந்தது தவறுதான் அவனுக்கு என்ன தண்டனை அளிக்கலாம் சொல்லுக்கு பிரபு கொண்டு வந்து ஏன் கையால அதே சவுக்கால பதிலுக்கு பதில் அடித்தாதான் பிரபு யாத்திர அடங்கும் அப்படியா பலே உன் மனக்குறையை தீர்க்க உன்னிஷ்டப்படி செய்வதுதான் நியாயம் தம்பி அந்த ஆளை பிடித்து வந்திருக்கிறாயா இல்லை அவன் யாரென்றாவது தெரியுமா தெரியாது உத்தரவிட்டால் இன்றே கண்டுபிடித்து விடுகிறேன் உனக்கு அந்த சிரமம் கூட தேவையில்லை அவனை எனக்கு மிகவும் நன்றாக தெரியும் நானே பிடித்து வைத்திருக்கிறேன் அவனை அவன் எங்க இருக்கிறான் அவனை அழைத்து வர ஆள் அனுப்பலாமா பிரபு வேண்டாம் அவனை இங்கேயே அனுப்பி வைக்கிறேன் தம்பி தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்ன நடந்தாலும் ஒன்றும் பேசக்கூடாது என்னை சபைக்கு அழைத்து போங்க பிரபு அரசர் தங்களிடம் ஒப்படைக்க சொன்னார் தண்டனையை நிறைவேற்ற சொன்னார் இவன் தானே ஆமாம் பிரபு இவனே தான் தண்டனையை நிறைவேற்று அயோக்கிய பயலே ஐயோ என்ன இது விளக்குங்கள் விளக்குங்கள் இது என்ன விளையாட்டு மகாராஜா சந்தர்ப்பங்களில் நீ பொறுமையை இழக்கவே கூடாது நமது நீதி அங்கே செத்துவிடும் ஜக்கம்மா கண்ணீரால் காயத்தை ஆற்றுகிறாயா மக்களை காக்க மன்னன் அவர்களுக்காக அவன் படும் துன்பம்தான் இன்பம் அழாதே உன்னை பார்த்து மற்ற பெண்கள் வீர் கொள்ள வேண்டாமா அதற்கொப்ப என்றும் நட அப்பா பெரியப்பா என்னப்பா காயம் திருடன் உன்னை அடிச்சிட்டானா ஆமாம்மா திருடன் என்னை அடித்து விட்டான் நீதான் அடிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாயே நீதான் நல்ல அப்பா அம்மா நீ பாடி நான் அப்பாவுக்கு வலி எல்லாம் தேங்கிடும் அப்பா நான் ஆடுறத பாத்துக்கிட்டே தூங்கணும் Ah
சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி மங்காத பொன்னே மங்காத பொன்னே உன் வாய் முத்தம் பொன்றாலே மாறாத இன்பங்கள் சேர்ப்பாயடி சிங்கார கண்ணே உன் தேனூர் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி நோவாத போதும் முன்னாகி என் நெஞ்சம் வாடும் பாராளும் மாமன்னர் மார்மீதிலேனி சீராட வாராயன்னேனே இந்த பாராளும் மாமன்னர் மார்மீதிலேனி சீராட வாராயன்னேனே சிங்கார கண்ணே உந்தேன் சொல்லாலே கைவண்ணம் காட்டி செவ்வல்லி கைவண்ணம் காட்டி எங்கள் சிந்தை எல்லாம் இன்பம் ஊட்டி நீ ஆடாதே கண்ணே யாரேனும் உன்னை கண்டாலும் ஆகாத மானே அன்பென்னும் ஆனந்த பூங்காவிலே நீ பண்பாடவாராய் சிந்தேனே எங்கள் அன்பென்னும் ஆனந்த பூங்காவிலே நீ பண்பாடவாராய் சென்றேனே சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்த்தாயடி வணக்கம் தாங்கள் வருவதாக முன்னறிவிப்பே இல்லையே நண்பரை பார்த்து வெகு நாட்கள் ஆயிற்று அன்பை அடைத்து போட்டு வைக்க முடியவில்லை அதனால் திடீரென்று புறப்பட்டு வந்தேன் ஆஹா என்ன உயர்ந்த பண்பு எதிரிகள் கூடாரத்திலே எனக்கு இப்படியும் வருவர் மண்ணுக்குள்ளேதான் தங்கமும் மறைந்திருக்கிறது எல்லோருக்கும் மற்றொரு வேண்டுகோள் பழக்கமான எங்கள் உணவு மந்தப்படுத்தி விட்டது அழுத்தும் விட்டது அதனால் இந்த விருந்தாளிக்கு உங்கள் உணவுதான் தேவை என்பதை முன்னதாகவே அறிவித்து விடுகிறேன் பிரபு கும்பேனி துறையிடம் இருந்து ஆள் வந்திருக்கிறது நண்பரே எங்கள் நாடு நிம்மதியான பாதையில் போகக்கூடாது என்று ஒரு சாபம் போலும் வேதனை உள்ளம் கொட்டும் வெப்பம் நிறைந்த இன்று இருங்க என்ன வந்துவிடப் போகிறது பார்க்கலாம் உறக்கப்படியுங்கள் பிள்ளை அவர்களே நாடு கேட்கட்டும் முகவரி உங்களுக்கு விஷயம் வருமா நான் சர்வ அதிகாரம் பெற்று தென்னகத்தை என் இஷ்டப்படி நடத்த பெரும் பதவி ஏற்று திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தங்கியுள்ளேன் என் பெயர் தவ்யூசி ஜாக்சன் என்பதாகும் ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாம் அரசியல் வழக்கப்படி என்னை வந்து பேட்டி கண்டு மரியாதை செலுத்தி போய்விட்டார்கள் நீர் மட்டும் வராதது ஏன் நாளை கெடுவுக்குள் நீர் எம்மை நேரில் வந்து கச்சேரியில் காண வேண்டும் தவறினால் பாளையம் பறிக்கப்படலாம் அல்லது அதனால் விளையும் எந்த சூழ்நிலைக்கும் நீரே பொறுப்பாவி அறியவும் இப்படிக்கு டபிள்யூசி ஜாக்சன் திருநெல்வேலி 18/7/1798 ஏறைய பாளையக்காரர்கள் எல்லாம் அடிமைகளாகிவிட்டார்களாம் என்ன மறுமொழி அனுப்புவது தம்பி அண்டா அதிகாரி அகந்தையை காட்டுகிறது இக்கடிதம் அவர்களை மதித்து நாம் போய் பார்ப்பது அவ்வளவு அவசியமாவென்று எனக்கு புரியவில்லை அதோடு மரியாதையை கொடுக்க தெரியாதவருக்கு நாம் தரும் மரியாதையை ஏற்க தெரியும் என்று எப்படி நம்புவது உண்மை
எல்லோரும் தெளிந்த கருத்துள்ளவர்கள் இங்கே. இருந்தாலும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது, நீங்கள் நேரில் போய் பார்ப்பதால் அவர்கள் எண்ணத்தை அறிய ஒரு வாய்ப்பு, பகைமை கொண்டிருந்தால் சுமூகமான முறையில் அதை தீர்த்துக் கொள்ள ஒரு வழியும் உண்டாகிவிடலாம். நம் மானம் காக்கப்பட வேண்டும், அதற்கு ஊரில்லாமல் போய் வருவது தவறல்ல. சரி, நமது நண்பரின் யோசனைப்படியே போய் வரலாம். புறப்பட ஆயத்தம் செய்யுங்கள். மிஸ்டர் அட்டப்பர், அந்த பாஞ்சசிங்கம் குகையை விட்டு கிளம்பாதீர்களே, வேட்டை காண வருகிறாராம். பித்தம் இறங்கி விட்டதல்லவா? ஜாக்சன் துறையவர்களே, தங்கள் பெயர், தங்கள் வீரம், தங்கள் கோபம் இவைகளை காதால் கேட்டிருப்பான். அப்படியே இடிகேட்ட நாகம் போல் நடுங்கி இருப்பான். அவரை அவ்வளவு சுலபமாக கருதக்கூடாது. துறையவர்களின் காரியதரிசி ராகவை அவர்களுக்கு பழைய பயம் அப்படியே இருக்கிறது போலும். பாவம் பிரபு, நமது ஒற்றன் கரியப்பன் தகவல் அனுப்பியிருக்கிறார். இரபாண்டிய கட்டப்பொம்மன் தங்கள் சமூகம் காண பாஞ்சிய விட்டு நாளையே புறப்பட போகிறான். பிரபு, நான் ஊருக்கு புறப்படுகிறேன். தனியாக வரும் அவன் தலையை கொய்து விடுகிறேன். வரட்டும். இல்லை, 4000 போர் வீரர்கள், தம்பிமார்கள், தளபதிகள் உட்பட பவனி வருகிறாராம். செக்ரட்டரி, யோசிக்க வேண்டிய விஷயம், அவனை இங்கு காணுவது எனக்கு சரியாக படவில்லை. காரணம், அவனோ வீரன், ஆள்பலம் வேறு, அவனது ஊரும் வெகு பக்கம். ஆதலால் நமது முகாமை இப்பொழுதே மாற்றிவிடலாமா? அவர் வந்து நாம் இங்கு இல்லாவிட்டால் அவமானப்படட்டும், நம்மை தேடி பின்தொடரட்டும். அது விரோதத்தை தானே வளர்க்கும். வளரட்டும், அதற்குள் நாம் ராமநாதபுரம் போய்விடலாம். அங்கும் வந்தால் நமது பழைய படைகளும் புதிய படைகளும் அதற்குள் அங்கு வந்து குவிந்துவிடும். பிறகு நம் கை வளர்த்து விடும். சார், இப்போது எங்கு போவது? எனக்கு உடம்பெல்லாம் கொதிப்பாக இருக்கிறது. எங்காவது குளிரான இடத்திற்கு? அதிகாரிகளின் கொதிப்பை அடக்க குளிர்ந்த இடத்திற்கு தானா குறைவு? ஏன், குற்றாலம் போய்விடலாமே. எக்ஸலன்ட் ராகவையா, எக்ஸலன்ட். கட்டபொம்மு தூரை பேரு சொன்னால் கரந்த பாலையும் காகம் குடியாது, கட்டபொம்மு தூரை பேரு சொன்னால் பரந்த ரூபாலே வீரமல்லு திருவாக்கரும் செய்வாளே சக்கதேவி, பரந்த ரூபாலே வீரமல்லு திருவாக்கரும் செய்வாளே சக்கதேவி. முசலும் நாயை கடித்திடுமாம் வெகு முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே, முசலும் நாயை கடித்திடுமாம் வெகு முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே, பசுவும் புலியும் ஓர் துறையில் ஒரு பக்கமாய் நின்று தண்ணீர் அருந்தும், பசுவும் புலியும் ஓர் துறையில் ஒரு பக்கமாய் நின்று தண்ணீர் அருந்தும். வீரரெல்லாம் வெகு கம்பீரமாக நடை போட, வெகு கம்பீரமாக நடை போட, வெகு கம்பீரமாக நடை போட, பாங்குடனே சிங்கம் போகுது பார், பாங்குடனே சிங்கம் போகுது பார்.
23 நாட்களுக்கு பிறகு நாம் இந்த ராமநாதபுரம் வந்து சேர்ந்திருக்கிறோம். வேட்டி என்னும் பெயரால் ஜாக்சன் ஏதோ சூழ்ச்சிக்கு தயாராக இருக்கிறான். நமது வாளும் தயாராகத்தான் இருக்கிறது. பார்த்து விடுவோம் ஒரு கை. பிரபு, ஜாக்சனின் ஆள் தங்களை காண விரும்புகிறார். வரச்சொல். என்ன மன்னா, என் பெயர் கோபால ஐயர். ஜாக்சன் துறையிடம் உத்தியோகம் பார்க்கிறேன். துரை அவர்கள் ராமலிங்க விலாசம் மேல்மாடியில் தங்கியிருக்கிறார்கள். படைபலமன்றி தாங்கள் மட்டும் தனித்து வந்தால் பேட்டி கொடுப்பதாக உத்தரவாகியிருக்கிறது. அப்படியானால் அந்த துறையை காண வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. ஆமாம் அண்ணா, இது சூழ்ச்சி. தாங்கள் தனித்து போகக்கூடாது. நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. பின் எதற்காக பயப்பட வேண்டும்? கோபாலையர் அவர்களே, நான் தனித்து வருகிறேன், புறப்படும். சார், கட்டபொம்மன் வருகிறார். அப்படியா? அவரை காதலுமே கொடுக்க கூடாது. எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்கள். சிப்பாய், எல்லோரும் மோடி மறந்து பண்ணுங்கள். நான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? தேங்க்ஸ். ஏது, வெகு தூரம் வந்து விட்டீர்? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்த இல்லை உம்மிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவி இனம். நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாக ஏன் வேட்டி காண வரவில்லை? வேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பினும் ஒழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம்பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்து கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசா இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏத்தம் அரைத்தாயா? நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா? அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து மேற்குவிக்கும் மேலி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலை தலை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை! அதிகார முத்திரையிட்டு உன்னை கையோடு அழைத்தவர் ஆள் அனுப்பினேன். அப்படியா? பலே, நீ அனுப்பியாள் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு அவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை அவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உன்னை இனியும் உயிரோடு விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன, மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. உன்னை சிறைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன, வரச்சொல் பார்க்கலாம். மடித்து விடவில்லை ஏதாம் மரத்தமிழ் இருக்கு. மடியிலே கை வைத்த உன் தலை உருண்டு போகிறேன். Soldiers, get him!
கேப்டன் கிளார்க் கொல்லப்பட்டார். ஆமா, கட்டபொம்மன் மற்றவரும் தப்பி விட்டான். மந்திரி தானாபதி பிள்ளை மட்டும் பிடிபட்டான். இவன் தான் மந்திரி தானாபதியா? இவரை விலகிட்டு திரையை தள்ளுங்க. மிஸ்டர் ராகவையா, இந்த தகவலை நம்ம திருச்சாபத்துக்கு தெரிவிங்க. புகுந்த வேங்கை போல் வெள்ளையர் கூட்டத்திலே நீ வாழெடுத்து வீசிய விளையாட்டு காட்சி எங்கள் கண்ணை விட்டு மறைவதற்குள் நீ எங்களை விட்டு மறைந்து விட்டாயா? பெற்ற மகனைப் போல் பேணி வளர்த்த பிள்ளை செத்து விட்டா? தம்பி, இந்த துயரத்தை என்னால் தாங்க முடியவில்லை. அழகுபடுத்தி அடப்பக்காரன் அவன். அவன் அலங்கரித்தவா இனி உன்னை அம்மா என்றே அழைக்கும். அழாதே அம்மா, எனக்கு முன் நீ இறந்தால் உனக்கு எழுநீர் விடும் பாக்கியம் எனக்கே கிடைக்கட்டும். என்னை பெறாமல் பெற்ற தெய்வத்தாயே, இனி நான் தான் மகன், இனி நான் தான் மகன். தாங்கள் வானம் குறைய தாழ்ந்து போயிருக்க கூடாது. இல்லை இல்லை, இதமாக பேசினே. மந்திரிக்குள்ள தந்திரம் தக்க சமயத்தில் தந்திரம் தவறல்லவே. உள்ளை உள்ளால் எடுப்பது போல முடிவு. எப்படியோ அவர்களுக்கு என் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. அதனால் நம்மோடு உறவுக்கு ஒரு வகை கிடைத்தது. எப்படி? தாங்கள் ஒரு முறை அந்த மேலிடத்தாரை காண திருச்சிராப்பள்ளிக்கு சென்று வர வேண்டும். என்ன? நாம் போவதா? ஏன், எதற்கு? தப்பு எண்ணம் கருகி புது நட்பு மலர. எட்டப்பனை போல் நட்பு கொண்டு கட்டி புரளவா? அப்படி அல்ல. ஆமாம், அப்படி அல்ல. ஆனால் மாணிக்கத்தை தேடி பாம்பு புற்றுக்குள் கையை விட்டு பதம் பார்ப்பதை போல. அவசர பேச்சு கூடாது, அமைச்சர் பேசும். எனக்கு திறமை உண்டு. எலி அல்ல நான் தண்ணீரில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள. தவளை தண்ணீரிலும் போகும், தரையிலும் போகும். அவருடைய பேச்சை காட்டுகிறது பெரிய வெற்றியோடு வந்திருப்பதை. ஆம் அண்ணா, என்னை நம்புங்கள். தீராத போராட்டத்தை எதிர்நோக்கி இருப்பதை விட எப்படியோ சமாதானம் கிடைக்க வழி ஏற்பட்டால் அதை தட்டி கழிப்பது ராஜதந்திரம் அல்ல. ஒப்புடும், ஒப்புடும். நல்ல முறையில் சமாதான விளையுமானா ஓரளவு விட்டுக் கொடுப்பதே பொருள். நாட்டின் நன்மையிலே நாட்டமுடையவர் மந்திரியா? யாருக்கும் அறிவில் இழைத்தவர் அல்ல. போய்த்தான் பார்ப்போமே. விபரீத விளைய முடியாத வீரம் நமக்கென்றே இருப்பதால். நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் வேட்கை வேட்கை தானே. அரசே, தங்கள் நண்பர் தூத்துக்குடி கும்பரி கேப்டன் தேவிசன் நம்மை பற்றி நல்லதாகவும், ஜாக்சன் முரட்டு கூடவே சண்டைக்கு காரணம் என்றும் எழுதியிருந்தார். அத்துடன் என் வாக்கு மூலமும் சேர உடனே ஜாக்சனை சீமைக்கு அனுப்பிவிட்டார்கள். ஓய்வு கொடுத்து
நண்பர் டேவிசனுக்கு என்னுடைய நன்றி. கேட்க மறந்தே. மிகவும் இக்கட்டான நிலையில் இருந்த தாங்கள் அந்த ஜாக்சனிடமிருந்து எப்படி தப்பி வந்தீர்கள்? சுருக்கமாக சொல்ல போனா என் உயிரை காப்பாற்றியவன் எனது அருமை வெள்ளையத்தேவன். கேப்டன் கிளார்க் என்பவனோடு மற்ற ஐவர் தலையையும் சீவி எறிந்து பந்தாடி விட்டான் போங்கள். ஆஹா, அப்படியா? வெள்ளையத்தேவரை இந்த நாடே தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. பிரபு, இவரை தகுந்த முறையில் கௌரவிக்க வேண்டும். என்ன செய்யலாம்? தாங்களே சொல்லுங்கள். பகதூர் என்ற பட்டத்தையே வழங்கலாம். பலே, பகதூர் வெள்ளையத்தேவன். வெள்ளையத்தேவன் பகதூர் வெள்ளையத்தேவனாக ஆகியிருப்பதை நான் பாராட்டுகிறேன். நான் வெள்ளையம்மாளை. என்னங்க இவளை எதை சொல்லி பாராட்டுவது? பகதூர் பகதூர் அணி என்று பாராட்டு. அதோடு அப்படியா? என்ன என்ன, ஏதாவது புதுப்பட்டமா? ஆமா, வெள்ளையம்மாள் பகதூரணி பட்டம் பெற்றதோடு அம்மா என்ற பட்டத்தையும் அடையப் போவதே. நான் பாராட்டுகிறேன். அப்படியா? பலே 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 வெள்ளையந்தேவா, பொல்லாதவரடானி. என்னிடம் கூட இதுவரை சொல்லவில்லையே. எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது மகாராஜா. சரி சரி, இந்த விழாவை ஒட்டியாவது வெள்ளை அம்மாளோடு கொஞ்ச நேரம் விளையாடலாம் என்றிருந்தோம். அதற்கு தடையாக நீங்கள் எல்லோரும் இருந்து கொண்டு அவளை பேசாமடந்தை ஆக்கி விட்டீர்கள். தயவு செய்து ஆண் பிள்ளைகள் எல்லோரும் போய்விடுங்கள். போங்க போங்க போங்க, யாரும் நிற்கக்கூடாது. சிறுவர்கள் எல்லோரும் போய்விடுங்கள். நான் மட்டும் இங்கு இருக்கலாம் அல்லவா? சரிதான், முக்கியமாக நீங்கள் தான் இங்கே இருக்கக்கூடாது. எனக்கு கையுங்காலும் ஓடாது. அரசனாய் இருப்பதைப் போல் ஒரு துரதிருஷ்டம் வேற எதுவுமே இல்லை. வருகிறேன். உனக்கு வர தனியா சொல்லணுமா? ஓஹோ, நானும் ஆம்பளை தானா? சரதா சரதா, எல்லோரும் போய்விட்டார்கள். வெள்ளையம்மா, இனி காத்து உன் வாய்த்திறனை பார்க்கலாம். அக்கா, பேசியது போதும், ஏதாவது விளையாடலாம். என்ன விளையாட்டு? நீயே சொல்லு. நான் சொல்லுகிறேன். இருவர் சேர்ந்து ஒரு விடுகதையை போட வேண்டும். அதற்கு பதில் மற்றொருவர் சொல்ல வேண்டும். நல்ல விளையாட்டு, நல்ல விளையாட்டு. நான் தயார் மகாராணி. சரி, நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு விடுகதையை போடுகிறோம். சரி, அதற்கு பதில் நீ சொல்லு. ஓ, அடடா, என்ன என்ன பார்த்தீர்களா? உங்களோடு பேசிக் கொண்டிருந்து ஒரு முக்கியமான வேலையை மறந்துவிட்டேன். நீங்கள் இருவரும் இங்கே இருங்கள், இதோ நான் வந்து விடுகிறேன். வெள்ளையத்தேவா, பிரபு ஒரு வேண்டுகோள். இப்போது உன்னோடு பேச எனக்கு நேரமில்லை, அவசர வேலை இருக்கிறது. ஐயோ, அதைத்தானே நானும் சொல்ல வந்தேன். இப்போது எனக்கும் கொஞ்சம் அவசர வேலை இருக்கிறது. சரி போ. டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கடி துடிக்கும், அடிக்கடி துடிக்கும் அடி பெண்ணே. நிக்கிற இடத்திலேயே வண்டு போல சுத்தி சுத்தி சக்கரம் அடிக்கும் கடிகாரம் அல்ல. டக்கு 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 டக்குன்னு அடிக்கடி துடிக்கும், அடிக்கடி துடிக்கும் அடி பெண்ணே. போதும் பசிக்க மறப்பும் அது நோயுமல்ல. டக்கு 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 டக்குனு அடிக்கடி துடிக்கும், அடிக்கடி துடிக்கும் அடி பெண்ணே. ஒத்தைக்காலில் நின்றுக்கிட்டு நித்தமும் தவிக்கும், நித்தமும் தவிக்கும் அடி பெண்ணே. புத்தி வச்ச கண்ணியில் எட்ட சுத்தமாக வந்து சிக்கிய முடிக்கும் அது போக்குமல்ல. என்ன வேண்டு நீ சொல்லடி, அது என்ன வேண்டு நீ சொல்லடி. காதல் என்று நீ சொல்லம்மா, புது காதல் என்று நீ சொல்லம்மா. அடே, சொல்லிவிட்டாளே. ஆமா, அவளுக்கு இப்போதுள்ள அனுபவம் ஆயிற்று அது. சரி சரி,
மகாராணி, இப்போது நானும் இளையராணியும் சேர்ந்து விடுகதை போடுகிறோம். நீங்கள் பதில் சொல்லுங்க. சரி. கீழிருக்கும் குட்டி தேவதைகளுக்கு வேறு வேலையே கிடைக்காது போல இருக்கிறது. அப்படி என்றால்? ஆமா மன்னா, நமக்கோ மேலிடத்து தேவை கிடைத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. எவனோ புது கலெக்டர் வந்து விட்டான், மீண்டும் வரி கேட்க. வரி கேட்கட்டும், மாதவன் வழக்கம் முடிந்தால் வாங்கட்டும், மாதவன் வேலை மற்றது. நெல்லை கொள்ளையிட்டதை கூறுகிறீர்களா? வெர்க்கர் துறை என்பவன் ஊர் நெல்லை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி ஸ்ரீவைகுண்டத்தில் களஞ்சியம் கட்டி சேமித்து வைத்து விட்டான். தானிய தட்டு ஏற்பட்டது. பிறகு அதிக விலைக்கு விற்க முற்பட்டு கொள்ளை லாபம் குவித்தான். அது கூடாத செயல் என்று எனக்குப்பட்டது. அதனால் நமது அரசாணை பிறப்பித்த அந்த அநீதியை தடுக்க தலைப்பட்டீர்களா? அரசாணையாக இல்லை, நானாகவே அவர்களுக்கு பாடம் கற்பித்தேன். எப்படி? குண்டர்கள் சிலரோடு நானே நேரில் போனேன். நியாயத்தை எடுத்துச் சொன்னேன், அவர்கள் கேட்டபாடில்லை. வாய் துடுக்கு பேசினர், வம்பு வளர்ந்தது. பலே பலே. பிறகு? பிறகு என்ன? வழக்கம் போல் நடப்பதுதான். எதிர்த்தார்கள் எதிரிகள். உங்கள் குண்டர்கள் சளைத்திருக்க மாட்டார்களே? சந்தேகம் என்ன?
எப்படி சளைப்பார்கள் சாதாரணமானவர்களா இந்தர்கள் அல்லவா பிறகு அங்கும் இங்கும் சிலர் இறந்தார்கள் ஆனாலும் முடிவு இரவாடிரவு நெற்பதிகளை காலவீதியத்தை கடத்தி வந்து விட்டார்கள் நம் வீரக்காரையர்கள் அல்ல குண்டர்கள் இரண்டுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை அல்லவா இருக்காது பிள்ளையவர்களே இருக்காது ஏறையா ஓலை தாங்கி வந்தவரே இறந்தவர்களில் முக்கியமானவர் யார் எங்கள் கோட்டை காவல் தலைவர் பாண்டியத்தேவர் குண்டர்களால் கொலை செய்யப்பட்டார் அதுதான் அநியாயம் என்ன அநியாயம் படுகளத்திலே ஒப்பாரி ஏது போரந்தால் வாழ்வதற்கு யாருந்து கணக்குண்டா வேட்டைக்கு போகிறவன் முயலை கொள்வதை விட புரிய கொள்வதில் தானே அதிக பூரிப்படுகிறான் அநியாயமாம் பைத்தியக்காரன் அதுதானே கேட்டேன் வீர போரல்லவாது அதில் யார் மடிந்தால் என்ன தானாதிபதி சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்களே அவர் கிடக்கிறார் ஓலை தாங்கி வந்த வேலைக்காரர் தானே உங்களுடைய அறிவுரை அவருக்கு புரியாதுதான் மந்திரி அவர்களே நீ வீர் சினம் காக்க அரசே என்ன ஆச்சரிய குறி நான் தவறு செய்தேனா சச்சா மன்னன் கூட செய்யலாம் மந்திரி செய்வாரா உணவு தானியத்தை முடக்கி ஊர் பஞ்சத்தை வளர்த்து கொள்ளை லாபம் கண்டாரை கண்டிக்க போய் நீரே கொள்ளையடித்தீர் கொலை செய்தீர் அல்லவா இன்று எதிரி நம்மை ஏளனம் செய்யவும் வழிகாட்டினீர் அல்லவா இத்தனைக்கும் உதவியது உமது மந்திரித்தனம் பதவி என்ற மதுபோதை அல்லவா ஏன் பேச்சில்லை தலை கவிழ்ந்து விட்டது கனம் இறங்கி விட்டது நான் வறண்டு விட்டது போதும் நான் போதும் நாடு நிலமெல்லாம் அடிந்து விட்டது மானம் நைந்து தேய்ந்து மறைந்து விட்டது என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா என்னை மன்னித்து நான் மன்னிப்பது சுலபம் மந்திரி யாரே ஆனால் சூழ்நிலை புரிகிறதா உமக்கு அமைதி நிலவிய கால ஓட்டத்தை அறிவோடு காக்க வேண்டிய மந்திரி புயல் புகச் செய்தது சகிக்கக்கூடியதா போருக்கு பயப்படும் பேச்சா என் பேச்சு அல்ல மந்திரி யாரே அல்ல நேர்மை போரானால் தோல் பூரித்து நிற்கும் இந்நேரம் ஆனால் எதிரி குற்றவாளி குண்டிலே நிறுத்துகிறான் நம்மை நமது தலை நிமிரவில்லை அங்கே நமது நீதியும் சத்தது அங்கே இப்படி ஒருவன் உலகத்திற்கு பறைசாற்ற விடுத்து அதனால் வெறிப்போர் மூண்டது அமைதி அழிந்தது மக்கள் மடிந்தனர் நாட்டை காக்கும் மந்திரியின் மது ஈழப்பட்டதால் இத்தனை இன்னலும் ஏற்பட்டது என்று வருங்கால சரித்திரம் கூறப்போமானால் அது நம்முடைய புகழை வாழ்த்தக்கூடியதா சொல்லுங்க இதை நான் மன்னிப்பதா மந்திரி யாரே மக்களால் நீர் வாழ வேண்டுவது போய் உம்மால் மக்கள் வாழ்வதாக நினைத்த உங்களுடைய சிறுமைத்தனம் செய்த செயல் அல்லவா இது எண்ணுகின்ற இருந்து துடிப்பு அடங்குவதாக இல்லையே கைமைத்தனத்தை கட்டபொம்மன் சகித்து சலுகையும் காட்டினான் என்ற இழித்தொல்லுக்கு நீர் என்னை ஆட்சியது நீர் ஆற்றிய தொண்டிலெல்லாம் பெரும் தொண்டாக நிற்கிறது உம்மாலாரதை அடைவது தான் தகுதி என்றால் அது அவ்வாறே நடந்ததாக ஆகட்டும் மந்திரி அவர்களே அவ்வாறே நடந்ததாக ஆகட்டும் இல்லை மன்னா இல்லை இந்த அரசும் அமைதியும் என்னால் கலங்கப்பட தேவையில்லை அந்த அண்ணியன் கடிதத்தில் கட்டளையிட்டுள்ளபடியே என்னை அவனிடம் ஒப்படையுங்கள் நான் செய்த தீவிரைக்கு நானே பொறுப்பாகி உங்கள் பிறமைக்கு ஊர் விளையாமலும் என் தலையை தானம் கொடுத்து நாட்டின் மதிப்பையும் காத்து விடுகிறேன் குதிரை என்னை கைதியாக ஏற்றுக்கொள்ளும் ஓலை தாங்கியே துணிந்து விட்டீரா அன்னி அதிகாரியிடம் நம்மவரை ஒப்படைத்து உமக்குரிய பதவியை உயர்த்தி கொள்ள துணிந்து விட்டீரா இன துரோகி என்ன இரும்பு இதயமடா உனக்கு கட்டபொம்மன் அரசவையிலே அவன் கண் முன்னே அவன் மந்திரியை சிறை செய்து அந்நிய அதிகாரியிடம் ஒப்படைக்க எவனுக்கடா துணிவிருந்தது இதுவரை மாத்தானுக்கு எம்மவரை காட்டி கொடுப்பதை விட மரணமே வரினும் போரை வரவேற்பதே எனக்கு மாண்பு போகலியே மன்னா மன்னா என்னை மன்னித்து மன்னா தமிழ்குலம் காக்க வந்த பெருந்தகையே தங்களை பெற்ற இத்தாயகம் இன துரோகிகளையும் ஏன் பெற்றது என்று தான் தெரியவில்லை வெள்ளையரின் ஆள் நான் அதற்காக வெட்கப்படுகிறேன் நான் வருகிறேன் வான் பெற்ற பேரு நீ வீர் பெறுக தூதரை ஓலை அனுப்பி உமது அதிகாரியிடம் போய் சொல்லும் கொள்ளையிடப்பட்ட நெல்லுக்கு நஷ்டஈடாக நெல்லோ அல்லது பணமோ அவன் கொடுக்க தயார் இஷ்டம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள சொல்லும் இல்லையேல் அவருடைய இஷ்டப்படியே செய்து கொள்ள சொல்லும் எந்த விளைவுக்கும் நான் தயார் போய் வாரும் அண்ணா இதையே காரணமாக கொண்டு வெள்ளையர்கள் நம்மை தாக்க துணிவார்கள் உண்மைதான் எதிரியின் சதிவேலைகளை நமக்கு அவ்வப்போது தெரிவிக்க இப்போது நமக்கு ஒரு ஒற்றன் தேவை யாரை அனுப்பலாம் நான் போகிறேன் அரசே வேண்டாம் வேங்கை பதுங்கி போனாலும் விருந்தை கண்டால் வீறு கொண்டு எழும் நீ போக வேண்டாம் நான் போகிறேன் அரசே பொடியன் பொருத்தமானவன் போய் வா கமச்சி கமச்சி சரி பூசை அடிபட்டு கிடக்கிறான் கொஞ்சம் கூட அனுதாபம் இல்லாம பொண்டாட்டி சிரிக்கிறியே நீ ஒரு பொம்பளையா அடச்சி வாய முடு உன் முகரக்கட்ட இருக்கிற லட்சணத்துக்கு பின்ன சிரிக்கா வேற என்ன செய்வாங்க ஏய் முகரக்கட்டக்கு என்ன ரொம்ப லட்சணமா தான் இருக்கு பக்கத்துல கண்ணாடி இல்லையே அடுத்து பண்ணையில விழுந்த பெருச்சாளி மாதிரி இருக்கு முகரம் அட மஞ்சள் குங்குமம் நல்ல சகனம் தானே காமாச்சி ஏன் ஏதாவது புதுசா பொண்ணுன்னு பாக்க போறியா என்ன நீ அதுலயே இரு அதை விட பெரிய விஷயம் சொல்ல வந்திருக்கேன் அதான் அது பெரிய விஷயம் மகாராஜா பெரிய பதவியை தூக்கி என் தலையில வச்சுட்டாரே கேக்கணுமா என்னது
என்ன விவரம் இல்லாம உளற வேட்டை நாய் மாதிரி வெள்ளக்காரன் வீட்டை நோக்கி வேவு பார்க்க போகிறேன் தெரியுமா எனது வேவு பார்க்க போறியா நிஜமாவா சரி சரி உசுரோட திரும்பி வா மச்சான் காமாட்சி ஒரு கால் அப்படி நான் யுத்தத்திலே செத்து விட்டால் என் ரத்தத்திலே கடுதாசி எழுதுகிறேன் போ அடா மூதி அப்படியே சொல்லுத என் ஜாதகத்தை பார்த்து தான் உனக்கு கழுத்தை நீட்டினேன் நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு சாவு கிடையாது ஏன் ஜாதகம் மட்டும்னா குரு யோகம் சுக்கர தசை ஐயா ஐயா கூச்சல் படாத கூட்டம் கூடிடும் இங்கே இரு நான் போய் மஞ்சள் தண்ணி கொடுத்து மாத்து மாத்து சீக்கிரம் வா சீக்கிரம் வா வெற்றியோட திரும்பி வாச்சி தட்டுறியா தட்டு தட்டு கையில தட்டு இருக்கு வா பேசிக்கிறேன் சீமாட்டிகளே சீமான்களே கட்டபொம்மனின் கொட்ட மடக்க கும்பினியின் சர்வாதிகாரம் பெற்று புது பதவி ஏற்றிருக்கும் மேகர்துறை பேனர்மேன் அவர்களின் வருகை பாராட்டவே இன்று இந்த விழாவில் நாம் கூடியிருக்கிறோம் மேலதிகாரிகள் பொருத்தமான சமயத்தில் பொருத்தமான வேலைக்கு பொருத்தமான தலைவரை தேர்ந்தெடுத்து அனுப்பியது அவருடைய சிறந்த திறமையை காட்டுகிறது உங்கள் அனைவரின் சார்பாக அவருடைய பதவியை நான் மனமார வரவேற்கிறேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் எட்டப்பர் கூறினார் இதுவரை என்னை புகழ்ந்து அது அவர் பெரும் குணம் மிஸ்டர் எட்டப்பரும் அவர் சகாக்களும் நமக்கு துணையாக இருக்க நமக்கு பயமேது இல்லை படைபலத்திற்குத்தான் குறைவேது அவர்களால் நாமும் நம்மால் அவர்களும் வாழ வேண்டும் நமது பதவியும் அவர்களது பட்டமும் பெருக வேண்டும் எதிரிகள் ஒழிய வேண்டும் அதுவரை ஓய்விருக்காது எனக்கு உறக்கம் கொள்ளாது உணவும் செல்லாது இப்பொழுது வயிறு குடைக்க உண்டோம் அது வயிற்றுக்கும் நாவிற்கும் இன்பம் இனி உடலுக்கும் செவிக்கும் இன்பம் உண்டாக உபதேசம்
விட்டப்பரே குடி நிறைய குடி குடிப்பே குடித்துக் கொண்டே இருப்பேன் பிரபு இப்ப உங்களுக்கு இன்பலோகம் தெரியுதா பூமியை விட்டு புக மண்டலத்துக்கு வந்திருக்கீங்களா எல்லா மண்டலத்துக்கு போயிட்டேனாப்பா எட்டப்பரே இன்பம் இதோடு நிற்கட்டும் வாரும் செயலுக்கு கட்டபொம்மனை ஒழிக்க திட்டம் என்ன படையெடுப்பு வெகு விரைவில் இருக்க வேண்டும் இருக்கும் சேனைகள் போதுமா புது சேனைகளும் புறப்பட்டு வருகின்றன பிரபு படையெடுப்புக்கு முந்தி தூது அனுப்புவோமே அது உங்கள் நாட்டு பழம் தர்மம் நியாயம் இதெல்லாம் பயன்படாது திடீர் தாக்குதல் எதிர்பாராமல் எதிரி திணற வேண்டும் பலே சரியான சதி எட்டப்பரே நீர் இந்த நாட்டில் பிறந்திருக்கவே கூடாது ஐயா ஆமாம் துறைமகனாரே நான் தவறி பிறந்து விட்டேன் அது என் அதிர்ஷ்டம் இல்லை அது எங்களுடைய அதிர்ஷ்டம் பிரபு அரிய சந்தர்ப்பம் திருச்செந்தூரில் திருவிழா பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் அனைவரும் திரண்டு அங்குதான் போயிருப்பார் இன்றே படை திரண்டால் நமக்கு பாதி வெற்றி கிடைத்தது போல் இல்லை இல்லை இது அநீதி அக்கிரமம் எட்டப்பரே நீர் கூறுவதுதான் சரி வீரத்தலைகள் ஊரில் இல்லாத நேரமே போருக்கு உகந்தது இரவோடு இரவாக படைகள் புறப்படட்டும் நமது திட்டம் எவருக்குமே எட்டாத ரகசியமாக இருக்க வேண்டும் அவனது ஊரை நெருங்கும் வரை நமது யுத்தத்தின் அறமே ஒலிக்க கூடாது நமது நண்பர்களுக்கெல்லாம் செய்தி எட்டட்டும் உம்முடைய படைக்கும் ஓலை அனுப்பிவிடும் இப்பொழுது சொல்லும் எட்டப்பரே நமது திட்டத்தின் முடிவு என்னவென்று வெற்றி 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 வடிவேலனே சக்தி உமை பாலனே வீரம் விளைத்த குகனே உற்றதொரு பகைவல்ல தோளிலும் நெஞ்சிலும் ஓங்கிடும் வலிமை அருள்வாய் அருள்வாய் மனம் கண்ணில் மேல் முருகா குளிமையிலேறும் மால் மருகா முருகா மனம் கண்ணில் முருகா குளிர்
ஆபத்து. பிரபு, இரவோடு இரவாக பாணர் மேன் படையெடுத்து வருகிறான். நான் எவ்வளவோ தடுக்க முயற்சித்தேன், முடியவில்லை. எட்டப்பர் உளவு கூறினார், பாண்டாளங்குறிச்சி மக்கள் திருச்செந்தூர் போயிருப்பர் என்று. முருகா, அமுதம் விஷமும் ஒரே இடத்தில் தான் விளைகிறது. அழகும் நஞ்சும் அதுபோல்தான். கட்டபொம்மனும் எட்டப்பனும் ஒரே மண்ணில் தான். என்ன செய்வது? சரி, போர்முரசு ஒலிக்கட்டும். திருவிழா காணச் சென்ற மறவர் கூட்டம் உடன் நாடு திரும்பட்டும். கோட்டைக்கு தளங்களிலே காளையரின் காவல் வலுப்பெறட்டும். பாசறைகள் நிரம்பட்டும். திரவெடுத்த தோள்களை நாடி வருகிறது பலிப்பட்டார். பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி படையெடுத்து வருகிறார்களாம். போய் வர எனக்கு விடை விடவில்லை அம்மா. இல்லை அம்மா, என்ன இது? அழுகையா, ஆனந்த கண்ணீரா? சொல்ல நான் எழவில்லை. நான் என்ன செய்வேன் அத்தான்? கோடையா என் மனைவி? இல்லை அத்தான், இல்லை. என் கண்ணீருக்கு காரணம் உண்டு. போர்க்கோலம் இப்போது விடுங்கள், பிறகு பேசலாம். ஆண்மையின் அழிவிற்கு கண்ணீர் காரணமாக கூடாது. பெண்ணின் பெருமையை குலைப்பவளே, பேசாமல் போ. போகாதே, போகாதே என் கணவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன், பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். என்ன சொப்பனம் கண்டாய்? போலே போச்சு.
சொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன், பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். வாழைத்தோப்பு அழிய, மல்லிகை தோட்டம் வாட, ஆந்தையும் குகையும் அலற, இவையெல்லாம் அழிவுக்கு அடையாளம் என்கிறாய். அப்படியே ஆகட்டும். அதற்காக எதிரியிடம் இதை சொல்லி வீரத்துக்கு வாயிலாக கேட்டுமா? வீரத்திற்கு ஒரே மனிதர். உங்கள் வீரத்தை கண்டு காதலித்த மங்கையினால் இளமை அனுபவிக்க துடிக்கும் இன்பமெல்லாம் நம் இதயம் நிரம்ப ததும்புகிறது. அத்துடன் வயிற்றிலே கரும் அது முழு உருவாகி வெளிவந்து அப்பா என்று அலறும் போது, கண்ணே நான் அருதாலி குடிகேடி, உன் அப்பாவை காத்து வைத்து உனக்கு காட்ட முடியாத மூதேவி என்று சொல்ல என் நெஞ்சத்திற்கு பலம் இல்லையே அத்தா. அதற்காகத்தான் உங்களிடம் கெஞ்சி கதறுகிறேன். பொல்லாத வேளை முன்னோக்கி இருப்பது அறிந்து போவது சரியா என்று. எப்போதடி பொல்லாத வேளை? ராகு காலம் பார்த்தா இடி இடிக்கும், நெருப்பு அணையிட்டுமே என்று காற்று காத்திருக்குமா? அதுபோல் வீரத்துக்கு வேலை ஏதடி? கடமைக்கு முன் கடமை காட்டுவது மடமையல்ல. தங்களோடு கைகோர்த்து வாழேந்தி கைவர்களை கொய்ய களம் புகுந்திருக்காதா இந்நேரம்? வாயும் வயிறுமாக என்னுள் மற்றும் ஓர் இன்ப உயிரை சேர்த்து காத்து வைத்திருக்கிறேன் அத்தா. அதை உலகையே எட்டி பாராதே என்று எப்படி அத்தான் அழித்து விடுவது? பிள்ளையம்மா, நீ கூறும் பிள்ளை பாசம் எனக்கு மட்டும் இல்லையா? வரும் யுத்தத்தை அதனால் தடுத்து விட முடியுமா? நீ வீராங்கனை அல்லவா, கொஞ்சம் யோசித்து பார் பிள்ளையம்மா, யோசித்து பார். அத்தான் இன்று விட்டு நாளையாவது நீங்கள் போக கூடாதா? அடி வெள்ளையம்மா, அது நம் பேருக்கு ஊறு தாடாதா? என் வார்த்தையை கேள். வீர போருடை புகுந்து மாறிலே புண்ணுடன் வாழாத தமிழனை வரலாறு மதிக்காது என்பது உனக்கு தெரியாதா? வியாதி பிடித்து ஒரு தமிழன் இயற்கையாகவே சாக நேரிட்டாலும் அப்பிணத்தின் மார் மீது வாள் கொண்டு கீறி வீரச்சாவுக்கு அவனை இலக்காக்கி பின்னர் தான் எரிப்பது இம்மரக்குலத்தின் மாண்பு. இவ்வீர வாழ்க்கை உலகிலே வேறு எங்கேனும் நீ கேட்டதுண்டா? இது நமக்கே சொந்தம். சாத்திரம் காட்டும் கட்டுக்கதைகளில் கூட இத்தமிழன் சரித்திரம் காட்டும் கற்பனை முளைத்ததில்லையடி. ஆறறிவு படைத்தவளே சிந்தித்து பார், செயல் செயல் அது ஒன்றே நமது வெற்றி. உங்கள் முடிவு ஒன்றானா என் முடிவையும் கூறிவிடுகிறேன். உங்களை பிரிந்து என்னால் உயிர் வாழ முடியாது. என்னுள்ளே என் உயிரை உண்டு வாழும் மற்றொரு ஜீவனின் பசி தீர்க்க உதவாமல் என் ஆவி நீங்கி விட்டார். பிடித்து துடித்து தாய் தந்தையரை சபித்து சபித்து வெம்பி வெடித்து சிதைந்து அழிந்து விடுவார். என்னத்தான் போய்விட்டார், நான் உடனே போக வேண்டும். இந்த நிலைமையில் அம்மா என்னை தடுக்காதீர்கள், நான் போய்தான் தீர வேண்டும். அத்தான் உமிப்பதரை ஊதுவது போல் எதிரிகளை ஊதிவிட்டு வருகிறேன். மகளை பத்திரமாக பார்த்துக்கொள். வீரபூமியில் மதயானை போல் நடை போட்டு வெற்றி கனி பறித்து வீடு திரும்புங்கள். எங்கள் கவலையே உங்களுக்கு வேண்டாம். விளையாடும் வெண்ணிலாவும் நீ, வீர உரைப்பு கட்டி வெங்குருதி சாக்காற்றுக்கு அனுப்புங்கால், நெருப்பு விழிகாட்டி உரமூட்டும் செங்கதர் விண்ணொழியும் நீ, தமிழ் கண்ணே எண்ணில் பெண்ணெல்லாம் உன் போல் உயரல் வேண்டும் இத்தென்னகத்தில். புலக்கொழுந்தே இளம்பூவே, அப்பா சண்டைக்கு போகிறான். அங்கு அவனுக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் உளுத்தர் தலையும் உயிரற்ற உடலும் பெற்றுண்ட கால்களும் விளையாடா கரங்களும் விழிமணிகளும் வீரர் ரத்தமும். இந்த பட்டியலில் சேர்ந்த இன்னும் பலவும் கிடைக்கும். உனக்கு இதில் எது வேண்டும்? இவை எல்லாமே வேண்டும் அப்பா, ஆனால் உன் மூலமாக அல்ல, அவைகளை நானே வாரி எடுத்து வர வேண்டும். அதனால் நானும் புறப்பட்டு விட்டேன் போருக்கு. வா போகலாம். இப்போது வேண்டாம் மகனே, நான் வீர மரணம் அடைந்தால் அப்போது நீ வா. வெற்றியோடு வாங்கப்பா என்று சொல்லம்மா. சரி போய் வாப்பா. ஜெய சக்கதேவி. நீலவானிலே செந்நிறப்பிழம்பு, அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன். சுட்டரிக்கும் செஞ்சுடர் அது, அதுதான் நீ என் நெற்றியிலே இட்ட இந்த வட்டமான ரத்தம் நிறை பொட்டு. பரமனுக்கு முக்கண், அது தேவையல்ல வீரனுக்கு.
இந்த வெட்டிவிடு ஒன்று போதும் வாழையோட்ட அவர்கள் மீது வேலை பாய்ச்ச. அதனால் விளைவதென்னவென்று கேள். நம்மணல் நிலமெல்லாம் சக்கரவானம் போல், சம்பவள மலை போல், செப்பு தகடடித்து செப்பனிட்ட தரை போல், மாணிக்க கரை கட்டி மடை திறந்த நெருப்பாற்றை மத்தியிலே ஓடவிட்ட அழகு போல், எதிரியின் ரத்தம் குப்புகுப்பென்று கொப்பளித்து மேலெழும்பி எங்கும் நிறைந்த பொருளாய் நம் ஏற்றமிகு செயலாய் களத்தில் நிறையப் போவதுதான் அதனால் விளையப் போவது. அதுதானே உன் ஆசை? அதுதானே உன் ஆசி சக்கம்மா? ஆம், என் கணவர் எத்தனை சிரம் கொணர்ந்தார் என்று எண்ணி எண்ணி எண்ணமாளாது. அது ஒரு கோடி இருக்கும் போ, கொண்டு போய் கொல்லைக்காட்டிலே கொட்டு. அங்கு எருக்கு முளைத்து அதை எருவாக்கி சென்னையில் விளைத்து நாட்டை செழிப்பாக்கு என்று நான் சொல்லி சிறக்க வேண்டும். அதுதான் எனக்கு வேண்டும். கலை புருஷரை போருக்கு அனுப்பும் உன் பாணி பரணிபாடற்குரியது. என் சொட்ட தமிழ் பேசும் திருவிளக்கே, எங்கே உன் விழியை காட்டு. ஏனத்தா? நான் வேலெடுத்து போக வேண்டாமா? உன் வளைந்த காது என்னை வாழெடுத்து போ போ என போதிக்கும் போது நீ பெருமூச்சு விடு. அதையே எரிமூச்சாக்கி எதிரிகளை பொசுக்கி விடுகிறேன். அத்தா, நான் இப்போது வணங்கும் பொருள்கள் எவை தெரியுமா? உங்களை காக்க உடனிருக்கும் இவையெல்லாம். கையிலே கேடயம், உன் முகத்திலே கண்ணம், உடல் காக்கும் கவசம், அது உன்னோடு இருக்கும் கற்பு, நமது படைகளை பரவசப்படுத்த பேரொலி கிளப்பும் தங்கள் சிம்மக்குரல், உன்னுடைய மெல்லிய இசைக்கு தரிமதிப்பை தந்து கொண்டிருக்கும் என்னுடைய பேரிரச்சல், உங்கள் உயிர், அது உன் கழுத்தை அலங்கரிக்கும் தாலி. என் தாய் ஜக்கம்மாளும் அப்பன் முருகனும் உங்களுக்கு உறுதுணை. போய் வாருங்கள். ஏன் அத்தான் இப்படி பார்க்கிறீர்கள்? ஜக்கம்மா, போகும் முன் உன்னை உற்று உற்று பார்க்கிறேன், ஏனென்றே விளங்கவில்லை. ஒருவேளை இதுவே என்னுடைய கடைசி விடையாக இருக்குமா? வேண்டாததை இவ்வேளையில் வலுவில் வருவித்துக் கூறுவது பொடுவாளால் நெஞ்சை பிளப்பதாக உள்ளது. மலர்ந்த முகத்தோடு போய் வாருங்கள். உதய சூரியனின் கருணையும் உச்சி சூரியனின் கடுமையும் ஒளியும் மாலை சூரியனின் கவர்ச்சியும் உங்களோடு பிறந்தவை. உலகம் உள்ளவரை ஆதவன் உண்டு, ஆதவன் உள்ளவரை அவ்வருங்குணங்களை கொண்ட தாங்களும் உண்டு. அந்த புகழே எனக்கு துணை. போய் வாருங்கள். மீனா, பெரியப்பா சண்டைக்கு போகிறான், விடை கொடு. வேண்டாமடா செல்வமே, என் குலக்கொடி நீ. உன்னையும் என்னோடு அழைத்துக் கொண்டு போய் கொடுமை தீயில் பொசுக்க வேண்டுமா? பெரியப்பனுக்கு விடை கொடு. எனது உறுதி குன்றாது, நான் வீரத்தோடு சாக வேண்டும் என்று எனக்கு ஆசி அருள் தாயே. அப்பா, மீனா, ஏன் வருத்தப்படுற? வீரச்சாவு சாவ ஆசைப்படணும், அழக்கூடாதுன்னு எனக்கு அப்பப்பா நீதானப்பா சொல்லி கொடுத்திருக்க. ஆமாமடா என் செல்வமே, எனக்கு வீரச்சாவு சாவதான் ஆசை. ஆனால் என் உயிர் உன்னோடு ஐக்கியப்பட்டு விட்டது. உன்னை ஏமாற்றி அதை பிரித்தெடுத்துக் கொண்டு போக எனக்கு கலக்கமாக இருக்கிறது. பிரிக்க வேண்டாம்ப்பா, நானும் உன் கூடவே செத்து போறேன்ப்பா. அம்மா சொல்லாதே, எப்படி சண்டைக்கு முன்பாக நான் இறந்து விடக்கூடாது? அந்த மாதிரி சொல்லல, எனக்கு கூட வீரச்சாவு சாவத்தான் பிரியும். நீ வளர்த்த மகள் இல்லையா, அதனால அந்த ஆசையை சொன்னப்பா. ஆண்டவா, ஆண்டவா, என் நாட்டின் அறிவு கண்டுகளைப் போல் வேறு எந்த நாட்டிலும் காண முடியுமா? என் மகளே ஒரு தெய்வம். போய் வரவா செல்வமே. சீக்கிரமா திரும்பி வாப்பா, வராவிட்டா நான் இங்க வந்துடுவேன், இல்ல உன்னை நினைச்சு நினைச்சு நான் செத்துடுவேன். அம்மா, உன் வாக்கை நான் தெய்வ வாக்காக மதிக்கிறேன். ஒருவேளை அப்படி எதுவும் நடந்து விட்டால், ஓ, நினைப்பதற்கே நெஞ்சு வெடித்து விடும் போல் இருக்கிறது. அப்பா, அம்மா கிட்ட சொல்லிட்டு பாப்பா. உன்னை பார்க்கன காசாந்தா உன்னிடம் தூக்கிட்டார் சொல்லப்பா. ஜக்கம்மா, குழந்தையை கோட்டையா இது? சிக்கன் ஃபீட் ஃபார் மை பிரிட்டிஷ் கேனன். இந்த மண் கோட்டையை வைத்துக் கொண்டுதானா இவ்வளவு மனக்கோட்டை கட்டுகிறான்? துரையவர்களே,
கோட்டையை விட அவனுடைய நெஞ்சம் வலுவானது. அதனால் தான் அவனுக்கு அத்தனை திமிரா? சரி, எதற்கும் அவனுக்கு தூது அனுப்பி நம் படைபலத்தை எடுத்துரைப்போம். பயந்து பணிந்தால் அவனுக்கு லாபம். துபாஷ் ராமலிங்க முதலியார் அவர்களே, தாங்களே தூதராக போய் வாருங்கள். நானா? பயப்படாதீர், போய் வாரும். வணக்கம். என்ன? ஒன்றுமில்லை. பிறகு ஏன் வந்தி? மேஜர் துரை அவர்கள் அனுப்பினார்கள். எதற்காக? அவர்களிடம் நவீன ஆயுதங்களும் ஏராளமான படைகளும் இருக்கின்றன. அதனால் தாங்கள் பணிந்து போவது நல்லது என்று உமக்கு படுகிறதா? இல்லை இல்லை. என்ன இல்லை? ஆமாம் ஆமாம். முதலியாரே, இந்த மண்ணின் பெருமை உமக்கு தெரியும். தெரியும் தெரியும். தெரிந்தும் என்னை பணிய சொல்வது நீர் தூதராக வந்த துணிவு அல்லவா? தவறு தவறு. அப்படி சொல்ல எனக்கு தைரியமே கிடையாது. ஆனாலும் தன் வலி மாற்றான் வலி அறிந்து போருக்கு போக வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொல்லியதை ஞாபகப்படுத்த விரும்பினேன். விரும்பினீர் அல்லவா? மாற்றான் வலிமையை பார்த்து வந்தவரே, பாரும் என்னுடைய படை வலிமையை. அதோ அங்கே, இப்படி பாரும். இதோ. ஏன் நடுங்குகிறீர் முதலியார் அவர்களே? வீரம் படைபலத்தில் இல்லை, மனபலத்தில். மரவர் தோல்பலத்தில் போயும் அது பரங்கி துறைக்கு சொல்லும். தொண்டை குழியிலே ஜீவன் உள்ளவரை தோற்கிறவர் படை தோற்காது. சோம் தோற்காதா? வெறும் மனித மந்தையை வைத்துக் கொண்டு மிரட்டுகிறான். பீரங்கியின் பலம் அவனுக்கு தெரியாது. Major Collins, yes, sir. Get ready for march. Bugle!
குறையை தீர்த்து வந்த என் வீர மகனே, உன்னை இழந்து இனி இந்த நாடு உய்யப் போகிறதா? எனது வலதுகரத்தை எதிரிகள் வெட்டி வீழ்த்தி இருந்தாலும் நான் கலங்க மாட்டேன். உன்னை பலி கொடுத்து விட்டு இனி நான் என்னடா செய்யப் போகிறேன் மகனே வெள்ளையத்தேவா? பிரபு, பிரபு, என் ஜோதி எங்கோ மறைந்து விட்டது. உங்களை உயிராக மதித்த வீர மகனின் உயிர் ஓய்ந்து விட்டதே பிரபு. அத்தா, அத்தா, உங்களை கொன்ற அந்த கைவனின் உயிரை குடித்து விட்டேன். தவறாத கடமையை செய்து அழியாத புகழை அடைந்து விட்டேன். அத்தா, 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 நீங்கள் இல்லாமல் நான் எப்படி அத்தான் உயிர் வாழ முடியும்? முடியாது, முடியவே முடியாது. என்னை விட்டு நீங்கள் பிரிய முடியாது அத்தா, பிரியவே முடியாது அத்தா, அத்தா. தாயே, ஜக்கம்மா, ஜக்கம்மா.
மேற்கே சூரியன் மறைவதற்குள் இந்த பஞ்சாரங்குறிச்சி கோட்டையை மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன். தாயே நான் ஜெயிக்கிறேன் அம்மா, கண்டிப்பா மீனா.
முகாம்
மாற்றி வழங்கி ஆங்கில கிழக்கிந்திய கும்பனியா பாஞ்சாலங்குறிச்சி தீமையை தன்வசப்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் அவ்வூர் அரசரும் அவர்களது நீண்ட நாள் விரோதியுமான வீரபாண்டிய கட்டபொம்மன் தப்பி ஓடி தலைவரவாக திரிகிறான். அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரிப்பவர்கள் திரச்சேதம் செய்யப்படுவார்கள். அவனை பிடித்து கொடுப்பவர்களுக்கு 1000 வராகன் இனாம் வழங்கப்படும். இது ஆங்கில கலெக்டர் அவர்களின் உத்தரவு. எவ்வளவு பீரங்கி எவ்வளவு பட்டாளம் அவ்வளவு இருந்தோ அந்த வீரனை குடிக்க முடியல. இப்போ பணத்தாசை காட்டி மிரட்டி பாக்குறானுங்க மோகம் கட்டவங்க. ஆமா பாட்டி, அவங்க அதிகாரத்துக்கு பயந்து எவனாவது காட்டி கொடுக்காமலா இருப்பான். நீ பார்த்தா கூட தான் காட்டி கொடுத்துருவேன். அட பாவி, யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? ஏன்பா பசிக்கு சோறு போட்டேனே அத தின்ன திமிர்ல தானே என்ன பார்த்து அப்படி பேசிட்டேன். இனிமே இந்த வீட்டுல ஒரு நாளை இருக்க கூடாது. போயிடுங்க வெளியில, இல்லாட்டி என் உயிரையும் பார்க்காம குத்தி போடுவேன். ஆஹா ஆஹா, வீர தாய்மார்களை பெற்றது இத்தமிழ்நாடு. தாயே, இவன் அறியாமல் சொல்லிவிட்டான், இவனை மன்னித்து விடுங்க. நான் தான் கட்டபொம்மன். மகாராஜாவா? தெரியாம சொல்லிட்டேன். ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க. தாயே தாயே, நீங்கள் தான் எங்களை மன்னிக்க வேண்டும். இவன் உங்கள் மனதை மிகவும் புண்படுத்தி விட்டான். ஹலோ, யார் மேன் வீட்டுல? யாரடாது? வெளியே டோர் ஓபன் பண்ணோம். நாங்கள் கலெக்டர் சிப்பாயி, கட்டபொம்மனை தேட ஆடா. எல்லா வீட்லயும் தேடி பாக்குறோம், நீ என்ன திமிர் பண்ற? உனக்கு தானாப்பா திமிரு? என் பிள்ளை ஏண்டோ அம்மா வாத்து கிடக்குது. ஓ மை காட், அம்மை காட், ஸ்மால் பாய், ஓ மை காட். தாய், மிக்க நன்றி தாய். விடை கொடுங்கள், போய் வருகிறோம். நாங்கள் இங்கிருந்தால் உங்கள் உயிருக்கும் ஆபத்து வரும். என் உயிர் கிடக்குதுங்க, யார் கண்ணிலையும் படாம ஆயுஸ் பூரா இங்கே இருந்துருங்க மகாராஜா. நான் கஞ்சி ஊத்தி காப்பாத்துறேன். தாயே, இதற்கு கைமாறு செய்ய இப்போது என்னிடம் ஒன்றும் இல்லை. என்றால் இந்த உயிர் உள்ளவரை உங்களை நான் மறக்க மாட்டேன். வருகிறேன் தாய், வருகிறேன். மதிப்பிற்குரிய புதுக்கோட்டை மன்னர் விஜயரகுநாத துண்டைமான் அவர்களுக்கு தெற்கு சீமை கலெக்டர் எஸ் ஆர் லூசிங்டன் எழுதுவது. தப்பி ஓடிய வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஊமத்துறையும் உங்கள் ராஜ்ய எல்லைக்குள் மறைந்திருப்பதாக எனக்கு தகவல் வந்துள்ளது. உடனடியாக அவர்களை தேடிப்பிடித்து எங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டுவது உங்கள் பொறுப்பு. என்ன, கட்டபொம்மனை நாம் பிடித்துக் கொடுப்பதா? உத்தமன் வீரன், நமது நண்பன், அவரை காட்டிக் கொடுப்பது எப்படி சாத்தியமாகும் மந்திரியாரே? மன்னா, நிலைமையை சற்று சிந்திக்க வேண்டும். மந்திரி தானாவதியை தூக்கிலிட்டு தலையை மட்டும் எடுத்து முச்சந்தையில் நட்டு வைத்திருக்கிறார்களா? கொடுமை, பயங்கரமாக கொடுமை. தங்களது பெரும் படைபலத்தால் மற்ற பாளையக்காரர்களை எல்லாம் அடியோடு ஒடுங்கச் செய்து விட்டார்களா? நாம் அவர்களுக்கு ஒத்துழைக்காவிட்டால் நமக்கும் அதே கதி என்பதைத்தான் அவர்களது கடிதம் சூச்சகமாக அறிவிக்கிறது. காலம் கடந்த பிறகு நாமும் எதிர்த்து அழிவதால் யாருக்கு லாபம்? சரி, விதி செய்யும் வேலை என்று நினைத்து அவர்களை தேடி பிடித்து அனுப்பு செய்யுங்கள். சேனாதிபதி உத்தரவு.
இதை விதி என்று சொல்வதை தவிர வேறு வழியில்லை. யாரப்பா நீங்கள்? புதுக்கோட்டை மன்னரின் வீரர்கள். கலெக்டர் லூஷிங்டன் உத்தரவுப்படி உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம். பலே, நல்லவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நடப்பதில்லை இத்தமிழ்நாட்டிலே. எட்டப்பன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று நினைத்தேன். அவன் நல்லவன் என்பதை காட்டிவிட்டார் என் அரிய நண்பர் புதுக்கோட்டை அரசர் ராஜ ராஜ ராஜாதி ராஜ விஜய ரகுநாத தொண்டைமான். சரி வாருங்கள், உங்களுடைய மன்னருக்கு எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விட்டு போகலாம். மன்னர் உங்களை பார்க்க விரும்பவில்லை. பலே, அந்த அளவுக்காவது அவருக்கு உணர்ச்சி உறுத்தி இருக்கிறதே. தமிழன் முழுவதும் மானம் இழந்து விடவில்லை என்பதற்கு சான்றாக உணர்ச்சிக்கு ஓர் மூலையில் இடம் ஒதுக்கி இருக்கிறாரே என்னுடைய நண்பர். அவருடைய புகழ் வாழ்க. வாருங்கள். ஏன் நிற்கிறீர்கள்? உட்காருங்கள். உயிருக்கு பயந்தவர்களே, உட்காருங்கள், உட்காருங்கள். அகம் அழியவில்லை உனக்கு. உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும். அல்லது எட்டப்பனும் தொண்டைமானும் எங்களிடையே பிறவாதிருந்திருந்தாலும் உனக்காவது அகம் உண்டாகாதிருந்திருக்கும். நல்லவர்களை திட்டாதே. இன்னும் ஏன் பயப்படுகிறாய்? உண்மையை கூறு, நாய்களை திட்டாதே என்று. துரை அவர்களே, நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான், அதுவும் நமக்கு பெருமைதான். இருந்தாலும் இவன் யார் அதை சொல்ல? அதுவும் சரிதான், அடக்கியாளும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஏ எட்டப்பா, இதை சொல் பேசாதே. நாம எடுத்தடி, வாழ விரும்பினாய், வல்லவனை அழித்தாய், இனி நீ வாழ்ந்து கொள். வீரம் விலையற்றதென்றாய், வீரனை வணங்கினாய், வேண்டுவதை வாங்கிக்கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அந்நியன் முன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டிக் கொடுத்தாய், நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான். உன்னை கேடு சூடினும் ரத்தத்தில் இனச்சத்து எங்கோ ஒன்றித்தான் இருக்கும். ஆதலின் நம்மிடையே என் பேச்சுக்குத்தான் இடம் உண்டு. ஏற்பதும் உனக்கு இழிவன்று, காரண உரிமை ஒன்று. ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்றிருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு இலக்கணத்துக்குட்பட்டவன். இம்மியனும் நம்மோடு ஒவ்வாதவன். அவன் கத்தி பாத்தினும் கலங்காதே. ஆனால் அவன் பேச்சு கேட்டு மட்டும் வாழாதே. நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல, எங்களோட சிங்கங்களாய் பறந்து இன்று குரங்குகளாய் கூனி நிற்கும் இதோ அத்தனை ஈனர்களுக்கும் மானவித்த மலையர்களுக்கும் கூறுகிறேன். சரி, கூறுவதென்ன? போதும் உன் பேச்சு. குற்றவாளியாகிய நீ ஏதேனும் சமாதானம் கூறி குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று பார். நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொல்ல மாட்டோம். We believe in the rule of law. எத்தர்கள் நல்லவர்களாக நடிக்க ஏற்பட்ட எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று. அறிவேன், ஆகப்போகும் முடிவை உடன் அறிவேன். ஊருக்கு பேருக்கும் நாடகத்தை நடத்தி காட்டு. நீ குற்றவாளிதானே? உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி. எடக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை. கும்பனியாரின் கட்டளைக்கு நீ ஏன் அடங்கவில்லை? கும்பனி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஒரு வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்க வேண்டுவது பொருள்கள், புருஷர்கள் அல்ல. கடைசியாக நாங்கள் வாங்கியிருப்பது அரசுரிமை. உரிமையை வாங்குவதோ விற்பதோ எங்களுக்கு பழக்கம் இல்லை. எவனாவது விற்றிருந்தால் அவனிடம் போய் கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை. நீ அவன்தான் ஆற்காட்டு நவாப். அவன் உங்களை கேட்க சொல்லுகிறான். அவனையே கேட்க சொல்லுகிறேன் நான் என்று நீ அவனிடமே போய் கே. மீண்டும் அடக்கு பேச்சு, அது என் கோபத்தை குத்துவதாகும். உணர்ச்சியுடையவனுக்குத்தான் கோபம் வரும். உனக்கு வருவதாக கூறுவது பொய். எடக்கு, மடக்கு, இருமாப்பு, ஏளனம் இத்தியாதி இத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம். எல்லாம் உடன் பிறந்தவை. அது ஒடுக்கப்பட்டது. நடக்காது. நான் இருக்கும் வரை எக்காலம் இறங்க அதக்க உறக்க மேலெழும். இருக்கும் சூரியன் இருக்கிறதே, அது கூட எங்களை கேட்டுத்தான் எழும் விழும். அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே. சூரியனே வேண்டாம் என்ற ஆண் கூட அல்ல, ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதையெல்லாம் இங்கு ஏற்கனவே ஏராளமாக இருக்கிறது. வேறு ஏதாவது இருந்தால் கூறு. ஏனைய பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள், பலன் அடைகிறார்கள். நீ ஒருவன் மட்டும் பணிய மறுப்பதால் அது உனக்கு ஒரு லாபமா? எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் பணியாததால் அது உனக்கு ஒரு நஷ்டமா? இவன் பேச தெரிந்தவன். ஆம், பேச தெரிந்தவன். வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசம் உள்ளவன், வல்லவன், வாழ்வீச தெரிந்தவன். அதனால் தான் வாழ்விடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர். என்னிடமே பேசுகிறான். உருக்க வேண்டிய பொருள் அதனிடம் இரக்கம் காட்டி பேசியது தவறுதான். புல்லனே, பசுக்கள் அல்லதான். காதல், மானம், வீரம் இந்த கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன். எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு. எதற்கும் எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு. வையம் வானம் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் வேடியாவதில்லை.
தேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான் பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள் போரந்தால் புலிகுணம் பொங்குவின்ப காதல் என்றால் பூமணம் புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள் எங்களை அடக்கியால் ஆண்டவரும் எண்ணியதில்லை விரும்பினால் அன்பை காட்டி நண்பர்களாய்த்தான் எங்களுடன் வந்து வாழ்ந்ததுண்டு அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நறுவேஷம் கட்டி வாழையாற்றி நிற்கிறீர்கள் காலம் உங்களுக்கு கருணை காட்டினும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் போதும் உன் புத்திமதி மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கிக் கொண்டே போகிறாய் நான் இப்பொழுதே தீர்ப்பு கூறப் போகிறேன் உயிரின் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன் மன்னிப்பு கேட்டுக்கொள் நான் மன்னிப்பு கேட்பதா என் கை கட்டப்பட்டது இதுவரையும் கழுத்து கழட்டப்படாமல் இருக்க என் தாய் கேட்டிருக்க வேண்டுமதை அவள் தள்ளாத வயதிலும் பொல்லாத புலியாக உன் மீது பாய்ந்திருப்பாள் என் தம்பி கேட்டிருக்க வேண்டுமதை இந்நேரமும் பரங்கி தலை உன் சீதாச்சியவே நோக்கி பறந்தே போயிருக்கும் என் தமிழ் புலவன் மட்டும் இங்கு இருந்திருந்தால் அறம் பாடிய உன் ஆவியை கருக்கி இருப்பான் வீர தமிழ் குல பெண்மணி என் மனைவிக்கு மட்டும் இது புரிந்திருந்தால் இந்நேரம் உங்களுடன் தீப்பற்றி எரிந்திருக்கும் ஆனால் இங்கோ நாய்களும் பேய்களும் நயவஞ்சக பூனைகளும் வேசித்தனமும் ஆசிகுணமும் கொண்ட அடிவெரிகளும் குடிக்காரர்களும் கூடியிருக்க நீயும் கூசாமல் கேட்டுவிட்டு ஒதிய வரம்போல் இழுத்து பேசிவிட்டு ஓடால் குஞ்சு போல் உயிருடலில் லூசலாட நின்று கொண்டிருக்கிறாய் என்ன செய்வேன் என் நாடே இந்த இழிவு உனக்கா எனக்கா அடே எட்டப்பா நான் இறக்கப் போகிறேன் என் புகழ் இருக்கும் ஆனால் உனக்கோ ஊரே சொல்லட்டும் போ இவனை கொண்டு போய் அந்த புளிய மரத்திலே தூக்கிலிடுங்கள் துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமத்தை அன்று போரிலே உயிரைச் சிந்திய என் வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும் ஓட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவு சாவு ஒரு நல்ல பரிசு தம்பி அஞ்சாத சிங்கமே இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கிறேன் என்னால் முடியவில்லை புன்னகை புரியும் தமிழ் மண்ணே உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம் தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வுற்றிருப்பினும் எதிர்காலத்திலே ஆயிரம் ஆயிரம் இளம் காளையர்கள் உயிராக பேணுபவர் வருவர் உன் உயர்வை உயர்த்துவர் இதுவே எனது நிரந்தர ஆசை வீரத்தில் சின்னமே விடுதலை போருக்கு பித்தாக உருவெடுத்தான் பின்னேறு போல் தமிழர் தன்மானம் காக்கவே விலையாக உயிர் கொடுத்தான் பூரித்த மார்பனே கயிற்றிலோ பொல்லாத முடிவு கண்டாய் பூமியும் பானமும் உள்ளளவும் அழியாத புகழ் என்னும் வாழ்வு கொண்டாய் அழியாத புகழ் என்னும் வாழ்வு கொண்டாய் உ
உரிமை போரில் உயிர் நீத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் விதைத்து போன எழுச்சி வித்து இன்று நம் நாட்டில் சுதந்திர கொடி ஜொலித்தாட வழிகண்டது. அன்று வந்த அந்நியர்கள் வந்த வழியே திரும்பி போவதையும் காணச் செய்தது. வாழ்க சுதந்திரம்!